அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக நம்முடைய தமிழக தொலைக்காட்சிகளிலே ஒரு அரசியல் கட்சியின் சார்பாக பேசுவது என்பது ஒரு பின்புலமாக நாம் பேசினாலும் கூட, சாதாரணமாக தமிழகத்தில் இடதுசாரி சிந்தனை அல்லாது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு அது கொண்டு வருகிற திட்டங்கள் அல்லது பொருளாதார சீர்திருத்தங்கள் இவை குறித்தெல்லாம் ஆதரவாக யாராலும் பேச முடியாத ஒரு சில கருத்துக்களை நண்பர் ஷாம்சேகர் அவர்கள் மிக தெளிவாக அதே சமயத்தில் எந்தவித ஒரு கோபப்படாமல் அமைதியாக ஆனால் மிக எளிதாக சர்காஸ்டிக் என்று சொல்வோம் அப்படி சிறப்பாக அவருடைய கருத்துக்களுக்கு எதிரான கருத்துக்களை திறம்பட பேசுவதிலே மிக வல்லமையானவர். அதனால தான் இந்த நிதிநிலை அறிக்கை குறித்து தீர்வு சார்பிலே ஒரு கூட்டம் என்ற உடனேயே திரு ஷாம்சேகர் அவர்கள் தான் வர வேண்டும் என்ற முடிவை எடுத்தோம். துரதிருஷ்டவசமாக சென்ற வாரமே நடக்க வேண்டிய இந்த கூட்டம் வேறு ஒரு பொதுக்கூட்டம் சென்ற வாரம் இருந்த காரணத்தினாலே தள்ளி போடப்பட்டது. அதனால் இன்றைக்கி இங்கே எழுதப்படுறோம். இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த நித்யானந்தன் சொன்ன அவர்கள் இருவருக்கும், அதே போல் இந்த பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல பட்ஜெட்னா நிதிநிலை அறிக்கை. நிதிநிலை அறிக்கை அப்படின்னு சொன்னால் ஏன்னா பட்ஜெட்னே என்னன்னே ஒரு முழு அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியாது. உண்மை நிதிநிலை அறிக்கை அப்படின்னா அதனுடைய உள் அர்த்தம் என்ன தெரியாது. வரவு செலவுன்னா அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு புரியும். அப்போ வரவு செலவு கணக்கு, நாம் ஒரு மாதம் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், நம்ம வீட்டுக்கு நம்ம குடும்பத்துக்கு மாதம் ஒரு 9,000 ரூபாய் செலவாகும், 1,000 ரூபாய் மிச்சம். இந்த 9,000 ரூபாய் செலவை எதுலாம் நம்ம செலவு செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு திட்டம் போடுவது தான் பட்ஜெட்டு. ஆனால் சாதாரணமாக கடந்த ஒரு 25-30 வருடங்களாகவே 10,000 ரூபாய் சம்பளம் வருது, வருமானம் வருகிறது, ஆனால் 9,000 ரூபாய் செலவு இல்லை, 13,000 ரூபாய் செலவு இருக்குது, 3,000 ரூபாய் செலவு அதிகமாக இருக்குது. அது எப்படி நாம் சமாளிக்க போகிறோம்? அரசாங்கமாவது வருஷத்துக்கு ஒரு ரூபா தான் பட்ஜெட், இங்கே தினம் தினம் பட்ஜெட் இதுதான் உண்மையான. அதனால் ஏதோ அரசாங்கத்துக்கு தான் இந்த பட்ஜெட்லாம் போட முடியுன்றதெல்லாம் இல்லை. தனி ஒவ்வொரு மனிதனும் தனக்குத்தானே தன்னுடைய நிதிநிலை அறிக்கையை தினந்தோறும் இங்கே தயாரித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாட்டினுடைய பொருளாதார நிலை சீராக இருக்க வேண்டும். பொருளாதார நிலை சீராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மக்கள் ஒத்துழைக்க வேண்டும். மக்களுடைய நலன் கருதித்தான் ஒரு அரசாங்கம் திட்டமிடுகிறது. அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார அறிஞர்களும் சரி, ஏதோ பா சிதம்பரம் ஆகட்டும், திரு அருண்ஜேட்லி ஆகட்டும், அல்லது நிர்மலா சீதாராமன் ஆகட்டும், ஏதோ அவர்கள் மட்டும்தான் இதை உட்கார்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 138 கோடி மக்களுக்கும் என்ன செய்யணும்னு திட்டம் போடுறதெல்லாம் இல்லை. இதில் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கானவருடைய பங்கு இருக்கிறது என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அதில் தான் இப்போ நீங்கள் நிறைய பார்க்கலாம், நான் 200 ரூபாய் சம்பாரித்து உனக்கு ஏன் கொடுக்கணும்னு கேட்கலாம். தமிழ்நாட்டில் நிறைய நீங்கள் டிவியில் தான் பார்க்கணும், ஏ நான் 200 ரூபாய் தமிழ்நாட்டில் 200 ரூபாய் வருது, ஆனால் எனக்கு வந்து 200 ரூபாய் எடுத்துக்கிட்டு எனக்கு வெறும் 100 ரூபாய் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சாதாரணமாக கேட்டோம்னா குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் இது நேரடியாக போய் சேருது. சரிதான் நம்ம சொல்கிறது, 200 ரூபாய் வருமானம் வருது, ரெவென்யூ வருவாய் வருகிறது,
ஆனால் அதையே நான் மத்திய அரசுக்கு கொடுத்து மத்திய அரசு எனக்கு ஏன் திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும் போது நியாயமாக. ஆனால் இதை இன்னும் எளிதாக நாம் சொல்வது என்றால், இந்தியா இதுக்கு மட்டும் சொல்ல மாட்டாங்க, இந்தியா ஒரு ஃபெடரல் சட்டம், அதாவது இது வந்து ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்றத இந்த விஷயத்தில் மட்டும் மறந்து போடுவாங்க. இங்கே இவ்வளோ மால் இருக்குது, இங்கே இவ்வளோ நல்ல வசதி இருக்குது, போர்ட் ட்ரஸ்ட், போர்ட்டு, ஏர்போர்ட்டு, இந்த மாதிரி கட்டமைப்பு இங்கே இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கிற கட்டமைப்பு வந்து நாகர்கோவில் இருக்குதா, சென்னையில் இருக்கிற கட்டமைப்பு திருப்பூரில் இருக்குதா. அப்போது திருப்பூரில் சொல்லுவாங்க, திருப்பூர் தான் தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு பெரிய தொழில் பேட்டை, அங்கே அங்கேருந்து தான் அதிக அளவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது, அங்கே தான் அதிக உற்பத்தி ஆகுது. அப்போ திருப்பூரில் நியாயமாக என்ன கேட்கும், சென்னையில் இருக்கக்கூடிய அத்தனை வசதிகளும் எனக்கு ஏன் வரவில்லை என்று கேட்க வேண்டுமா வேண்டாமா? நான் சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு இன்டலெக்சுவல், ஹைலி இன்டலெக்சுவல்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர்களோ அல்லது மற்றவங்களோ நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் சிம்பிளாக சொல்லணும்னா, உருளைக்கிழங்கு தயார் பண்ணுறவங்க அத்தனை பேரும் உருளைக்கிழங்கு மட்டுமே சாப்பிட முடியுமா? இதுதான் விஷயம். உருளைக்கிழங்கு போடுறாங்க, விற்கிறாங்க, பெருமானவர்கள் இதெல்லாம் சரி, இதெல்லாம் சாதாரண விஷயங்கள். இந்த மாதிரிலாம் இதில் குறிப்பாக ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு உத்தரவுதான், தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு பெரிய உற்பத்தி தொழிற்சாலைகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டில் உண்டாயி கார் தயார் பண்ணுறாங்க, இந்தியா முழுக்க வாங்குறாங்க. இந்தியா முழுக்க வாங்கும் பொழுது தமிழ்நாட்டில் வந்து இதுக்கு ஒரு 3 வருடங்களுக்கு முன்னால் அதெல்லாம் வேட்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்போது அதனுடைய வரி தமிழ்நாட்டுக்கு வரும். ஆட்டோமொபைல் செக்டாரில் தமிழ்நாடு மிக சிறந்த மாநிலம் என்று சொல்லி அதற்கு வருவாய் வருகிறது. மேனுஃபேக்சரிங் ஸ்டேட் என்று பெயர், தொழில்துறை மாநிலம் என்று தமிழகத்திற்கு பெயர். என்னென்றால் இப்போ வரிசையாக மரங்களை நல்ல நம்ம பார்த்தோம்னா வரிசையாக ஃபோர்டு அது இது நிறைய இருக்குது, அதற்கெல்லாம் வரி இருக்குது. ஆனால் உத்தரப்பிரதேசத்து வரக்கூடிய அரிசிக்கோ அல்லது மகாராஷ்டிரிலிருந்து வரக்கூடிய காய்கறிக்கோ அல்லது பருப்புகளுக்கோ வரி போடுறாங்களான்னு வரைக்கும் இங்கே 10 லட்சம் ரூபாய் காருக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் வரி செலுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், 10 லட்சம் ரூபாவுடைய வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய அந்த உணவுப் பொருட்களுக்கு வரி இல்லை. அப்போ தமிழ்நாடு 1 லட்சம் கொடுத்துச்சான்னு கேட்டால் எப்படி, நீ இங்கே கார் தயாரிக்கிற, ஆமாம் அங்கே வேற உணவுப் பொருள் தயாரிக்கிற, இது என்னன்னா இது அத்தியாவசிய பொருள்ன்றதுனால வரி. ஸோ இதெல்லாம் கூட இதெல்லாம் நம்ம எவ்வளோ முறை சொன்னாலும் கேட்கறதில்ல. ஏன் நம்மால் ஆமகிரி சாப்பிட்றவர் சொல்றது, அவர் என்ன சொல்லுவார், ஏன் இங்கே ஆமகிரி நாங்கள் சாப்பிட மாட்டோமா, எங்களுக்கு எதுக்கு கோதுமை? இப்படி வீணான முரண்பாடுகளின் மொத்த உருவங்களாக இருப்பது தான் இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசியல் கட்சிகள். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா பக்கா கரெக்டாக இன்கம் டேக்ஸ் கட்டுவோம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம், ஊடக அதனது மாட மாளிகைகள், ஊட கோபுரங்கள் எல்லாம் சரியாக வச்சுப்பாங்க. தொடர்ந்து இந்த பட்ஜெட்டும் போது பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் திருவிழாவும் பட்ஜெட்னு இருந்தால் ரயில்வே பட்ஜெட்னு ஒரு நாள் அவ்வளோ ஒரு ஒன்றுன்னு இருந்தாலும் பேசுவார், யார் ரயில்வே மந்திரி என்னன்னா அவர் கையில் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. 1 மாதத்துக்கு முன்னாலேயே தமிழ்நாட்டிலேருந்து, வெஸ்ட் பெங்கால்லேருந்து, கர்நாடகாவிலேருந்து எத்தனை பேரும் போவோம், போய் எனக்கு இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, இப்படி போட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு அடுத்த நாள் பார்த்தா தினமலர்லேயும் தினகரன்லேயும் தினத்தந்திலையும் பெருசாக தமிழகத்திற்கு 45 புதிய வழித்தடங்கள், தமிழகத்திற்கு 55 புதிய ரயில் பாதைகள் என்னென்னலாம் போட்டோம். பார்த்தா அப்படியே மினுமினுக்கும், சரி இனிமேல் ரயில் தான்டா, பஸ்ஸே ஓடாதுன்னு. ஆனால் பார்ப்போம் எதுவுமே நடக்கும். இது இந்தியா முழுக்க இதாக நடந்துருக்கு பார்த்தாங்க, இனிமேல் ரயில்வே பட்ஜெட் இல்லை போட, ரயில்வே பட்ஜெட்டே இவங்க வந்து காலி போட்டாங்க. உனக்கு என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை? ரயில்வேன்றது ஒரு துறை, தொழில்துறை, ரயில்வே துறை, ஒரு ஒரு துறை எல்லாம் ஒன்று தான். இது என்னத்துக்கு ரயில்வே பார்த்தீங்கன்னா ஒரு
ஒரு 500 இருக்கும். ஏன்னா எம்பிக்கெல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு என் பேர் எப்படியாவது அந்த என் தொகுதி பேர் வந்துடணும். ஏன்னா அவர் அதுக்கு ஒரு விழா எடுப்பார். அவர் ரயில்வே மந்திரி மறைமலை நகர்லேருந்து இங்கே நம்ம காஞ்சிபுரத்துக்கு ரயில் விட்டாருன்னா இந்த தொகுதி எம்பி வரணும். அன்னைக்கே போஸ்ட் அடிச்சு விட்டுருப்பார், என்னன்னு எங்களுக்கு ரயில் பாதையை பெற்று தந்த அப்படின்னு போட்டு அடிச்சிருவாங்க. அது எத்தனை வருஷம் ஆனாலும் வராது, அது அவங்களுக்கே தெரியும். சார் எப்படியாவது இன்க்ளூட் பண்ணுங்க சார், நம்ம பேர் வரட்டும். இப்படியெல்லாம் இருந்த விஷயங்களை மாற்றி பட்ஜெட்னா அறிவிப்புகள்லாம் இல்லை. என்னமே பிஜேபியினுடைய இந்த 5 அல்லது 6 வருடங்களில் பார்த்தீங்கன்னா கவர்ச்சியான அறிவிப்புகளே கிடையாது. ஏன்னா பட்ஜெட் இல்லாத நாட்கள்லேயே பல்வேறு திட்டங்களை, பல்வேறு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு திட்டங்களை நாம் செயல்படுத்திக் கொண்டே வருகிறோம். இதில் பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறத ஏதோ புதுசாக ஒரு திட்டம் கொடுத்து இனிமேல் தான் இந்தியா அப்படின்னு நம்ம தூக்கி நிறுத்துகிற மாதிரி அப்படிலாம் இல்லை. 24 மணி நேரம், 365 நாட்களும், வாரத்தில் 7 நாட்களும் வேலை 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 என்று செய்து கொண்டிருக்கிற ஒரு பிரதமரை நாம் பெற்றிருக்கோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் பட்ஜெட்டுன்றதான் ஒரு பெரிய, ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுங்க டிவியில் இந்த முறை பட்ஜெட்டுக்கு நாங்கள் யாரும் டிவிக்கே போவோம். ஏன்னா அங்கே சொன்னதான் சொன்னதான், இங்கே நீங்கள் என்ன சொன்னாலும் ஒன்றும் நடக்க போகிறது. அங்கே இந்த நிர்மலா சீதாராமன் படிச்சிட்டாங்க, பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப அதி புத்திசாலி, ஒருத்தர் கம்யூனிஸ்ட், நான் ரொம்ப அதி புத்திசாலி கம்யூனிஸ்ட் வெங்கடேசன். அவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டை வஞ்சித்து விட்டது இந்த பட்ஜெட்டில். ரயில்வே துறையில் வெறும் 10 திட்டங்களுக்கு 1000 ரூபாய் வீதம், வெறும் 10000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நான் உடனடியாக சொன்னேன், இது தப்பாக பேசாதீங்க, இது கூட ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெரியல. உண்மை என்னன்னா 17,800 கோடி ரூபாய் தென்னிந்திய ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு மோசமான தவறான ஒரு கருத்தை, தவறான ஒரு கருத்தை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லலாமா? நேற்றைய முன்தினம் செந்தில்குமார் என்கின்ற ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் ஒரு இறந்த சடலத்தை அவருடைய ட்விட்டர் பதிவில் போட்டு, இது வந்து எடப்பாடி அரசும் பாஜக அரசும் செய்யலாமான்னு முந்தா நாள் அந்த வண்ணாரப்பேட்டையில் நடந்த கலவரத்தில் அதில் ஒருத்தர் செத்து போயிட்டதா ஒரு மோசமான ஒரு செய்தியை போட்டு கலவரத்தெல்லாம் தூண்டி விட்டு போலீஸுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் மோதலை உருவாக்கி விட்டு இன்னைக்கு காலையில் போடுறாரு, நான் வருந்துகிறேன் தெரியாத போட்டேன். தப்பு ஆகலாம், எப்படா தெரியாத போடுவீங்க? உண்மையிலேயே காவல்துறை இந்நேரம் அந்த பாராளுமன்ற உறுப்பினரை கைது செய்திருக்கு. சாதாரணமாக வந்து ஒரு ஏதோ ஒரு முகநூலில் வந்து பதிவு போட்டால் பிஜேபியில் சேர்ந்தவங்களை எத்தனையோ பேர் கைது செய்கிறாங்க. இது எப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு விஷயம், மத கலவரத்தை தூண்டுதல், மக்களை திசை திருப்புதல். இப்படிப்பட்ட மோசமான செயலை செய்திருக்கக்கூடிய அந்த நபரை இந்நேரம் கைது செய்திருக்க வேண்டும், ஆனால் செய்யவில்லை. அதே போலதான் அந்த வெங்கடேசன்ற எம்பி, அதாவது அவர் போட்டிருக்கிற அவரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விளக்கம் எல்லாம் கொடுப்பார் அவர். நான் அதை சொல்லலை, நான் இதை சொல்லலை, புதிய திட்டங்களுக்காக அப்படின்னா அவருடைய அந்த பதிவு அவருடைய பேட்டி அனைத்தையும் நான் உள்வாங்கி அதன் பிறகு தென்னிந்திய ரயில்வேயினுடைய துணை மேலாளரிடம் பேசி தமிழகத்திற்கான திட்டங்கள் என்னென்ன என்பதை மிக தெளிவாக நான் கேட்டு பெற்றிருக்கிறேன். இதை என்னுடைய முகநூல் பதிவிலும் போட்டிருக்கிறேன், அவரை வந்து நான் டேகும் பண்ணேன். ஆனால் அவருடைய பேட்டிகளை ஒளிபரப்பக்கூடிய தொலைக்காட்சிகள், நாம் கொடுத்த அந்த செய்தியையோ அல்லது எங்களுடைய பிஜேபியினுடைய கருத்தையோ ஒளிபரப்ப மறுக்கிறது. ஏன் அதை தான் நான் முதல்ல சொன்னேன், என்னத்தை போய் பேசினாலும் ஒன்றும் சாம்சேகர் என்னதான் கரடியாக கத்தினாலும்
நாராயணன் என்னதான் கரடியாக இருந்தாலும் ஊடகங்கள் தங்களுடைய பங்கை திறம்பட திமுகவுக்காக செய்து கொண்டிருக்கின்றன. இதுதான் உண்மை. ரயில்வேல முதல் நாள் அவர் சொன்ன உடனேயே அவருக்கு பொதுவாக ஒரு பதில் கொடுத்தார். 17,800 கோடி அளவிற்கு தென் உடனே ஒருத்தர் கேட்கிறாங்க, தென்னிந்திய ரயில்வே அப்போ தமிழ்நாட்டுக்கு என்ன கேட்கறாங்க? ட்விட்டர்ல வந்து ஒருத்தர் கேட்கறாங்க, தென்னிந்திய தமிழ்நாட்டுக்கு நான் சொல்றேன். இப்படித்தான் இதே புத்திசாலிங்க ஒரு முறை என்ன பண்றான், திருச்சி பொன்மலையில ஒரு 2,894 பேர் வட இந்தியர்கள் அப்பரண்டிஸா திருச்சி பொன்மலையில வேலைக்கு சேர்ந்துட்டான். தமிழகம் வஞ்சிக்கப்பட்டது. 2 நாளா ஓடுது பயங்கரமா. எலெக்ஷன் ஒர்க்ல நம்மளும் பிஸியா இருந்தோம், அதனால வெளியூர் போனதுனால நாம பார்க்க முடியல, பேச முடியல. 3வது நாள் பார்த்தா அதுவும் நீங்க நம்பவே மாட்டீங்க, சிறப்பு விவாதங்கள். சாதாரணமா 8 to 9 மணி வரைக்கும் தான் விவாதம். ஆனா அந்த 2 நாள் பார்த்தீங்கன்னா 3 மணில இருந்து 4 மணிக்கு, 2 மணில இருந்து 3 மணிக்கு, ஒரு சில இடங்கள்ல 6 மணிக்கு, ஒரு சில இடத்துல 8 to 10. என்னன்னா தமிழன் வஞ்சிக்கப்படுகிறான், இந்திக்காரன் வளர்த்தான் வளமானது. அவன் ஏன்டா இங்க வரப்போறான்னா உங்களுக்கு தெரியாது. பிஜேபி வட மாநிலங்கள்ல இருந்து ஆளுகளை கூட்டினு வந்து 2021 எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதுக்காக கூட்டு போறான். எவ்வளவு புதுசா. அப்புறம் அது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த செய்தியின் அடிப்படையில் அதை போடுறேன். அதன் பிறகு நான் வந்து அந்த பொது மேலாளரிடம் பேசி, தென்னிந்திய மத்திய ரயில்வே துறையில் பேசி, அதுக்கப்புறம் அந்த தென்னிந்திய மண்டல அங்கே எதில் திருச்சியில் இருக்கக்கூடிய பொது மேலாளரிடம் பேசி, என்னையா மேட்டர் அப்படின்னு நான் சொல்கிறார். ஒன்றும் இல்லை சார், மொத்தம் 699 பேர், இதில் 302 பேர் தமிழகம் மற்றும் கேரளாவை சேர்ந்தவர்கள், மீதி 397 பேர் இதர இந்திய வட இந்தியர்கள் இதர பகுதிகளை சேர்ந்த கர்நாடகாவில் துவங்கி காஷ்மீர் வரைக்கும் வச்சு. இதை அதிகாரப்பூர்வமாக நான் பெற்றுக்கொண்டேன். அன்றைக்கு சாயந்தரம் ஒரு விவாதத்துக்கு நான் சென்னையில் இருந்த காரணத்தினால கூப்பிட்டாங்க, போனேன். போன உடனே முதல் கேள்வி, நாராயணன் சார் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, இந்த மாதிரி 2,700 பேர் வட இந்தியாவில் வந்து கொண்டுட்டாங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் பண்ணுறாங்களே, இதெல்லாம் பராஜகம் இல்லையாப்புன்னா நான் ஒரே பதில் தான், ஃபேக் நியூஸ். என்ன சார் சொல்கிறீங்க ஃபேக் நியூஸ், இது பொய்யான செய்திங்க. டைம்ஸ் ஆஃப் இண்டியா ஐயா, டைம்ஸ் ஆஃப் இண்டியா போய் சொல்கிறதா? அடை இந்துவிலேயே போய் சொல்கிறேன். ராம ரொம்ப நியாயமானவர், இது சிதம்பரம் ரொம்ப நியாயமானவர், 106 நாள் திகார் ஜெயில் இருக்கு. அப்போ இந்து ராம் தானே ஜட்ஜாக இருந்தோம். அப்போ டைம்ஸ் ஆஃப் இண்டியா சொன்னது பொய்யே. சரி, இதே இந்து ராம் தானே கோர்ட்டில் போய் சொன்னார், அறிவிப்பு பண்ணார், ராம் வாஸ் கால்ட் இன் தி கோர்ட், அவர் எழுந்து பேசினார். உடனே அந்த ஜட்ஜி வந்து நக்கீரன் கோபால் அரெஸ்ட் பண்ணக்கூடாது போ விட்டுருக்கு. ஆனால் அதே நக்கீரன் கோபால் போன வாரம், ஐயா என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாத சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்கன்னு கவர்னர்கிட்ட மன்னிப்பு கேட்டார். அப்போ ஊடகங்களிடம் நேர்மை இருக்கிறதா என்றால் இல்லை, அவர்களிடத்திலும் தவறுகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. அதன் பிறகு அன்னைக்கு என்ன ஆச்சு, நம்ம இந்த டோல்கேட்டு அப்படின்னு சொன்னால் தான் புரியும், டோல்கேட்டு வேல்முருகன் இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, நன்கு நல்ல நண்பர்கள். அவர் அங்கே உட்காந்துட்டு வழக்கம் போல, ஐயோ என் தமிழமான போய் தமிழன் இந்த மாதிரி தமிழன் மோசமான இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. தமிழன் தமிழன் சொல்லக்கூடிய வேல்முருகன், நான் வந்து இந்த 699 பேர் விஷயத்தை சொன்னோடனே அப்படி ஆஃப் ஆகிட்டாங்க. இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, அது சொல்ல ஏன் சொல்ல வரணும். ஒரு ஷாம்சேகர் பேசும்பொழுது இது வந்து பல லட்சக்கணக்கான பேரை யூடியூப் வாயிலாகவும் சென்றடையும், இதன் மூலம் இதை கேட்பவர்கள் பட்ஜெட்னா என்ன, அது இந்த நாட்டினுடைய கட்டமைப்புக்கு நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு எப்படி சீரமைக்கப்படும் என்று. அதனால் நான் அதிகமாக அந்த மத்திய பட்ஜெட் பற்றி நான் அதிகம் பேச விரும்பல. ஆனாலும் ரயில்வே துறையில் இந்த முறை பார்த்திங்கன்னா பட்ஜெட்டரி கிராண்ட்டுன்னு சொல்லுவாங்க. கிராண்ட் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு
சப்சிடி அதாவது மானியம் மாதிரி கொடுக்குற விஷயம் 3,340 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்திற்கு. அதே போல இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள், இதில் வந்து ராமேஸ்வரம் தனுஷ்கோடி 17.2 கிலோமீட்டர், இதுக்கு வந்து 2.7 கோடி. மயிலாடுதுறை, திருவாரூர், காரைக்குடி, திருத்துறைப்பூண்டி, அகஸ்தியம் பள்ளி 47.2 கிலோமீட்டருக்கு காஜ் கன்வர்ஷன், இதுக்கு வந்து 100 கோடி. இதெல்லாம் இதெல்லாம் நிறைய இருக்குது. செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த ஏரியா கூட வருது. செங்கல்பட்டு விழுப்புரம் தாம்பரம் செங்கல்பட்டு 3வது பாதை, அதே மாதிரி சிங்கவனம், அதே மாதிரி ஓமலூர் மேட்டூர் டேம் எலக்ட்ரிஃபிகேஷனோட, திருவனந்தபுரம் கன்னியாகுமரி, மதுரை மணியாச்சி தூத்துக்குடி, மணியாச்சி நாகர்கோவில், நேத்ராவதி அது வந்து இதுக்கு போயிடும், சேலம் மெகன சைட் ஓமலூர், இந்த மாதிரியான பல்வேறு இதெல்லாம் டபுளிங். நான் பேசுகிறது எல்லாமே இரட்டை பாதைகளுக்காக. அதே மாதிரி புதிய பாதைகளாக எது வந்து இல்லைன்னு நம்ம மதுரை எம்பி சொன்னாரோ பார்த்தீங்கன்னா, காப்பாடி விழுப்புரம் இது வந்து புதிய வேலைகள், இதுக்கு வந்து 160 கிலோமீட்டர் 1,601 கோடி. சேலம் கரூர் திண்டுக்கல் 1,600 கோடி. ஈரோடு கரூர் 650 கோடி. சென்னை பீச் சென்னை எக்மோர் 4.3 கிலோமீட்டர் 280 கோடி. நான் வந்து இந்த சென்னை பீச் எக்மோரை ஒரு காலத்தில் நானே யோசனை பண்ணுவேன், என்னடா நம்ம இந்த எக்மோர்லேருந்து பீச் வரைக்கும் போய் நிற்க மாட்டேன். ஸோ இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் 4,131 கோடி. இது மாதிரி எனக்கு தெரிந்து 1,000 கோடிகளுக்கு நாம் இங்கே வந்து ரயில்வே துறையில் தமிழகத்திற்கு இன்னும் சொல்லப்போனால் 200%, அதாவது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருந்த 10 வருடங்களை காட்டிலும் இந்த வருடம் மட்டுமே 200% அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ரயில்வே துறையில் தமிழகத்திற்கு. ஆனால் இந்த கம்யூனிஸ்டார் என்ன சொல்கிறாங்கன்னா வெறும் 10,000 ரூபா. மக்களை எவ்வளோ முட்டாளாக்குறாங்க. அப்படிதான் இந்த சிஏஏ விஷயத்தில் ஐயோ முஸ்லீம்களுக்கெல்லாம் ஆபத்து. என்ன ஆபத்து முஸ்லீம்களுக்கு? என்ன ஆபத்து? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு குடிமகனுக்கும் இதனால் ஆபத்து இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. ஐயோ முஸ்லீம்களுக்கு ஆபத்து யார் சொல்கிறான்? திமுக காரணம் காங்கிரஸ் காரணம். காரணம் என்ன அப்படின்னா இதுதான் காரணம். சாம்சேகர் பட்ஜெட் இதெல்லாம் சொன்னார், ஆனால் இதெல்லாம் எப்படி முறைப்படுத்த சொன்னார் பாருங்க. இந்த பில்ஃபரேஜஸ்னால் சாதாரணமாக சொல்லணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அதில் பார்த்தீங்கன்னா கோவிந்த்சாமி, கன்சாமி, முன்சாமி, ராமசாமி, முனியே எல்லாரும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் 150 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களோட பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன், ரஜினிகாந்த், கமலஹாசன், சச்சின் டெண்டுல்கர் இவங்கெல்லாம் கூட வாங்கிட்டு இருந்தாங்க. இது எப்படிரா சாத்தியம்? ஆனால் கன்சாமி கோவிந்த்சாமியும் சச்சின் டெண்டுல்கர் இல்லாமல் வாங்குவாங்க. என்னன்னா ரொம்ப சிம்பிள், அவங்க பேரில் லோச்சர் போட்டு எடுத்துக்கிட்டே நான். இது எப்படின்னு சொன்னால் இந்த கூட்டுக்கொள்ளைன்னு சொல்லுவோம். எந்த ஒரு திட்டமுமே நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, எந்த ஒரு திட்டமும் மத்திய அரசாங்கம் வகுக்கிற திட்டங்கள் தான் பெருமளவில் கட்டமைப்புகளுக்காக அமைக்கப்படும் திட்டங்கள் தான் பெருமளவில், அது கல்வியாகட்டும் சுகாதாரமாகட்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது மாநில அரசுகளால் செயல்படுத்தப்படுகிறது. சொல்லுவாங்க அரிசி 1,60,000 கோடி, இன்னைக்கு வந்து 1,10,000 கோடி நினைக்கிறேன் உணவு பாதுகாப்பு திட்டத்துக்கு, அதாவது ஃபுட் சப்சிடி 1,10,000 கோடி அப்படின்னு சொன்னால், ரேஷன் கடையில் வாங்குகிற அரிசியில் 18 ரூபாய்க்கு மேலே மத்திய அரசாங்கம், பிஜேபியில் நான் பிஜேபியெலாம் சொல்ல மாட்டேன், மத்திய அரசாங்கம் தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா நம்ம பார்ப்போம்.
மாநில அரசு தான் ஏதோ ஃப்ரீயா கொடுக்குறாங்க, இல்ல மத்திய அரசு தான் கொடுக்குது. நான் ஏற்றுக்கொள்கிறேன், இது வந்து கூட்டாட்சி தத்துவம் உள்ள ஒரு நாடு, ஃபெடரல் செட்டப்ப நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீ மத்த எல்லாத்துக்கும் ஏத்துப்பியா? ஏத்துக்க மாட்டேங்கிறிய. அப்போ இந்த 100 நாள் வேலை வாய்ப்புக்கும் இந்த மாதிரி இருந்துச்சு. ரேஷன் கார்டு எல்லாருக்குமே தெரியும், பிஜேபி காரணிக்கும் தெரியாது. என்ன காரணம்னா திமுக அதிமுக காரணம் வைப்பாங்க. ஒரு வீட்டுக்கு 5 ரேஷன் கார்டு வச்சிருப்பாங்க. குடும்ப அட்டைன்னு குடும்ப அட்டைன்னு என்னங்க அர்த்தம்? குடும்பத்துக்கு ஒரு அட்டை தான், ஆனா 5 அட்டை வச்சிருப்பாங்க. அவர்த்தனைக்கு ஒரு 5 குடும்பம் இருந்துச்சுன்னா 25 என்னங்கடா? அது இருக்கக்கூடாது. அது என்ன பண்ணுவாங்க எல்லாருக்கும் தெரியும். என்ன பண்ணுவாங்க? அரிசி வாங்கி வித்துரு, கெரோசின் வாங்கி சொன்னார் பாருங்க, கெரோசின் கெரோசின்ல வந்து முழுக்க முழுக்க நான் ஒரு சில விஷயங்கள் நம்ம ஏத்துக்கணும். இந்தியாவிலேயே ஒரு முன்னேறிய மாநிலம் என்று சொன்னால் உறுதியாக அது தமிழ்நாடு தான். எனக்கு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நான் வந்து மற்றவர்கள் மாதிரி திமுக அண்ணா திமுக ஒன்றுமே செய்யலை ஒன்றுமே செய்யலை ஒன்று நான் சொல்லலை. இந்தியா சுதந்திரம் பெற்றதிலிருந்து அது லேண்ட்ஸ்கேப்னால கூட இருக்கலாம். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் மிக உழைப்பாளிகள், அதெல்லாம் ஒன்று சந்தேகம் இல்லை. இந்த ஒரு 20 வருஷமாக தான் டாஸ்மாக் வந்ததுலேருந்து இந்த உழைப்புலாம் போயிருச்சு. ஆனால் இந்தியா தமிழகம் ஒரு மிகச்சிறந்த மாநிலம்னா உண்மையிலேயே ஆக சிறந்த மாநிலம். இவன் சொல்லுவான் நீங்க என்ன, நான் சொல்றேன் குஜராத்தை விட தமிழகம் சிறந்த மாநிலம் தான். அதில் எனக்கு ஒன்று எனக்கு பெருமை தானே தவிர எனக்கு ஒன்று. நான் இதே 1980களில் மதுரையிலிருந்து தேனிக்கு போகும்போது 90 கிலோமீட்டர் 1.5 மணி நேரத்தில் போயிட்டு தான் இருந்தேன். அப்பயே சாலை வசதிகள் மிக சிறப்பு, ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே 90 கிலோமீட்டர் குஜராத்தில் நான் 1980களில் 90களில் போகும் பொழுது எனக்கு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஆகும். அதான் உண்மை. இன்னைக்கு கூட இந்தியாவில் பல பகுதிகளில் அந்த மாதிரி ஃபேக்ட் அது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இது ஏதோ அரசுகள் செய்த சாதனை அல்ல, மக்கள் தங்களை அதில் ஈடுபடுத்தி கொண்டார்கள். மக்கள் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டார்கள். அரசு நிர்பந்தப்படுத்தப்பட்டது. இன்னைக்கு இதே மறைமலை நகரில் வரும்போது தான் சொன்ன, ஒரு காலத்தில் மறைமலை நகரில் அந்த இடத்துல இருந்து பார்த்தா ஒன்றுமே தெரியாது, வெறும் காடு தான். நான்னுடைய 6வது வகுப்பு அல்லது 7வது வகுப்பு என்று நினைக்கிறேன், காட்டாங்குளத்தூர் மறைமலை நகரில் ஸ்கவுட்டு ஜம்பூரி நடந்துச்சு. வீட்டுக்கு சொல்லாத வந்து நான் மறைமலை நகர் ஜம்பூரி, நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது 1980 நான் வந்து இல்லை 77 இருக்காது, உறுதியாக 79 தான். ஏன்னா நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது. அதனால் அப்போது எங்கள் அண்ணன் ஜம்பூரிக்கு வந்தாருன்னு நானும் அதை பார்க்கணுன்ட்டு இங்கே வந்தேன். நான் இன்னும் ஜம்பூரின்றது எப்படின்னா உலகம் முழுக்கக்கூடிய வரக்கூடிய ஒரு இடம் இந்த சாரணரை. அப்போ இங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இவ்வளோ பெரிய மண்டபத்தில் ஏசி அல்ல உட்காந்து நம்ம பேசுகிறோம்னு சொன்னால் இதற்கு காரணம் அரசுகள் அல்ல, இங்கே இருக்கக்கூடிய மக்கள், முன்னேற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள். பட் இங்கே என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இதை விட ஒரு மடங்கு சிறப்பாக இருந்திருக்க வேண்டும் நம்முடைய மக்களை வைத்து ஏமாற்றி பிழைப்பு நடத்தி விட்டார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. எங்கும் ஊழல், எதிலும் ஊழல், இதுதான் பிரச்சனை. எதிலும் லஞ்சம், எங்கும் லஞ்சம். இதுக்கு அரசியல்வாதி மட்டும்தான் காரணமானா கிடையாது, அரசு அதிகாரிகளும் காரணம், பொதுமக்களும் காரணம். நாம் அதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஆனால் ரொம்ப ஈஸியாக சினிமாவில் வந்து அப்படி ஒரு டைலாக் விட்டுக்கூடும், இந்த அரசியல்வாதிகள் இருக்கும் வரை கருப்பு பணத்தை ஒழிக்க முடியாது, லஞ்சத்தை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி 100 ரூபாய் டிக்கெட்டை 300 ரூபாய் கொடுக்கும். ஆனால் இந்த அந்த படத்தில் அரசியல்வாதி எடுத்துருப்பான். சரி, இவங்க இந்த மாதிரி 300 கோடி 400 கோடி இந்த படத்தின் மூலமாக சம்பாதிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி, எப்படியா நீ இவ்வளோ சம்பாதிச்சா, ஆனால் அட்வான்ஸ் டேக்ஸ் நீ சரியாக ஃபைல் பண்ணலையே அப்படின்னு சோதனை போட போனால் உடனே பிஜேபி பழி வாங்குது. இதுதான் வந்து நடக்கும். ஏன் இதெல்லாம் பட்ஜெட் நேரத்தில் அப்படி ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு அரசாங்கமானது எப்படின்னு சொன்னால், நான் என்னுடைய குடும்பத்தில் மறுபடியும் குடும்ப ரீதியாக பேசணும்னு சொன்னால்,
நான் மாதம் ஒரு 10,000 ரூபாயை என்னுடைய மனைவியிடம் கொண்டு கொடுக்கும் பொழுது அந்த 10,000 ரூபாய் வச்சுதான் அவங்க வந்து கணக்கு போடுவாங்க, மளிகை சாமான் இவ்வளோ, மின்சாரத்துக்கு இவ்வளோ, இந்த விஷயத்துக்கு அவ்வளோ அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு போடுவாங்க, 9,000 ரூபாய் செலவு. ஆனால் அவங்களுக்கு தெரியாத நான் அங்கேருந்து 2,500 ரூபாய் மட்டும் உருவிட்டா என்ன ஆகும், அதுதான் வரி. அதை செய்கிறாங்க, அது செய்யக்கூடாது. சரி சார், அதை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அதை எப்படி தடுக்கிறது அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி அதை செய்தது. அந்த வரி ஏய்ப்பு மட்டும் அல்ல, எப்படி செஞ்சிச்சு, இன்னைக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைகள், நம்ம இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய சில நண்பர்கள் கூட தொடர்ந்து இதெல்லாம் இந்த மாதிரி நடக்குது, இதுக்கெல்லாம் கேள்வி கேட்க முடியாதா, எப்படி இந்த மாதிரிலாம் நடக்குது, ஒரே பிரச்சனையாகுது. இந்த நாட்டிலே நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் சிஏஏ எதிர்ப்பு கூட, அதனுடைய அந்த சிஏஏ என்கிற விஷயத்திற்கான எதிர்ப்பு இல்லை. உண்மையிலேயே எதிர்ப்பு எதற்கு என்று சொன்னால், இப்போ நான் சொன்ன விஷயங்கள், இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அதே போல் ரேஷன் கார்டு, கேஸு, உர மானியம், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு விஷயம், பச்சை குழந்தைகளுடைய பெயரால் கொள்ளையடித்து கொண்டிருந்த அயோக்கியர்களை, நான் சொல்கிறேன் அயோக்கியர்களை அடையாளம் கண்டு அவர்களை, அது என்னன்னு கேட்டால், இந்த நம்ம சத்துணவு சொல்கிறோமோ, நிறைய பேருக்கு இது தெரியாது. சத்துணவு திட்டத்தில் இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் வந்து ஒரு ஆய்வு செஞ்சபோது ஒன்றும் செய்யலை, தமிழ்நாட்டில் தான் அதற்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்க, அப்படி குழந்தைகளாக உட்காந்துருக்கோம், குழந்தைகளாக உட்காந்துருக்கும் போது அங்கேருந்து மோடி வருவார், மோடி வந்து பாரத் மாதாக்கிச்சே அப்படி சொல்ல அப்படின்னா உன்னை தட்டுப்பிடிங்க போடுவார். குழந்தைகளுடைய சாப்பாட்டில் கை வைக்கிறாரு மோடி அப்படின்னு ஒரு விளம்பரம் போட்டாங்க. அப்போ அதை பார்த்தா என்னடா இவ்வளோ மோசமாக ஒரு விளம்பரம் போடுறாங்க, அது பிறகுதான் நான் பார்த்ததில் மிகப்பெரிய அதிர்ச்சியே காத்திருந்துச்சு. என்னன்னு கேட்டால், உதாரணத்துக்கு மறைமலை நகர் இந்த இடம் வச்சுக்கோம், இங்கே இருக்கக்கூடிய ஒரு பள்ளி, இங்கே மதிய உணவு திட்டத்தில் சாப்பாடு போடுறாங்க. என்ன எவ்வளோ சாப்பாடு போடுறாங்க, ஒரு 100 குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுறாங்கன்னு வச்சுக்கோம். இந்த 100 குழந்தைக்கு சாப்பாடு போடுவதற்கு ஒரு குழந்தைக்கு வந்து அரசாங்கம் ஒரு 50 ரூபாய் போடும் செலவு, எவ்வளோ ஆச்சு, 5,000 ரூபாய் கிட்டத்தட்ட, 5,000 ரூபாய் தான், 5,000 ரூபாய் தினந்தோறும் 5,000 ரூபான்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு, 180,000 ரூபாய் வைங்க. ஆனால் இந்த சத்துணவு ஆயா வேலை இருப்பாங்க, அதுக்கு சம்பளம் 4,000 ரூபாய். ஆனால் அந்த சத்துணவு ஆயா வேலையில் சேர்றதுக்கு 4,00,000 வருது. ஏங்க 4,000 ரூபாய் மாதம் சம்பளம், 4,00,000 ஏன் லஞ்சம் கொடுக்கணும், ஒரு வருஷத்துக்கு 48,000 ரூபாய் தானே கணக்கு, 4,000 ரூபாய்னா அப்போது 10 வருஷம் ஆனால் கூட 5,00,000 சம்பாதிக்க முடியாது, ஆனால் அதுக்கு 4,00,000 கொடுக்குறாங்க. மறைமலை நகரில் நான் ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன், அதனால் மறைமலை நகரில் இந்த மாதிரி ஊழல் நடக்குதுன்னு நாராயண சுட்டாரன்னு சொல்லிருக்கோம். மறைமலை நகரில் 100 குழந்தைகளுக்கு 50 ரூபாய் வீதம்னா அது அதுக்கு கூட இருக்கலாம், 50 ரூபாய் வீதம்னா 5,000 ரூபாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, மறைமலை நகரில் இந்த பள்ளியில் வெறும் 20 குழந்தைங்க தான் சாப்பிட்டுருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 4,000. இதுதான் மிகப்பெரிய சோத்துல லஞ்சம் ஊழல் செய்கிறவன், அதுவும் குழந்தைகளுடைய. இதை தான் என்ன பண்ணாங்க உடனே இந்த அரசாங்கம், எல்லாத்தையும் இந்த சத்துணவு குழந்தை இந்த குழந்தைகளுடைய அத்தனைதையும் ஆதாரோட லிங்க் பண்ணு, முடிஞ்சது. அப்புறம் பார்த்தா 20 தான் வருது. என்னடா 15 வருஷம் 20 வருஷமா அடப்பாவீங்களா, 200 குழந்தைங்க சாப்பிடுது, 300 குழந்தைங்க சாப்பிடுது இல்லைங்க, என்னடா இது. இந்த ஊழலை எப்படி தடுத்தார்கள் என்றால், இப்படி அதிர்ச்சிகரமான ஊழல், ஒரு குடும்பத்துக்கு 5 அட்டை
கரசன், நீங்க வந்து கரசன், ஐயோ பிஜேபி அரசாங்கம் வந்து கரசன்யா படுபாகலாம். 15 வருஷமா கரசனுடைய பயன்பாட்டை வந்து படிப்படியா குறைச்சிக்கிட்டு வரோம். 15 வருஷமா இத சொல்றது யாரு தெரியுமா? காங்கிரஸ் ஹோம் பட்ஜெட்ல ஒரு முறை அதுதான் குறைச்சிக்கிட்டு இருப்பான். கரசன் உபயோகப்படுத்தக்கூடாது. ஏன் கரசன் உபயோகப்படுத்தக்கூடாது? டீசல்ல அது மிக்ஸ் ஆகுது. டீசல்ல ஏன் மிக்ஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா, அவங்க டீசல் வந்து பெட்ரோல் பங்க்ல வாங்கி கரசனை மிக்ஸ் பண்ணி அதன் மூலமாக மாசு ஏற்படுகிறது. இதுதான் விஷயமே. அப்ப அந்த கரசனை கொண்டு போய் என்ன பண்றாங்க? எனக்கு உண்மையிலேயே தெரியாது. ஒரு என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. அது சார் கரசனை கொடுக்க மாட்டேன்றாங்க சார். அப்படியா? ஏன் இல்ல ரேஷன் கார்டு பிரச்சனை. அப்புறமா நான் அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் பண்ணா, ஒன்றும் இல்லை சார், அந்த கரசன் இருந்தால் மாதம் நமக்கு ஒரு 500 ரூபாய் வருமானம் வரும். என்ன விஷயம்னா, அந்த கரசின்ல வந்து அவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. உண்மை அது. ஏங்க நீங்க யாராவது நம்புவீங்களா? இன்னைக்கு கூட தமிழ்நாட்டில் சென்னையில் கரசின்ல இல்ல விறகடுப்புல சமையல் பண்றாங்க நேரம் நம்புவாங்களா? ஆமா ஆமா, அது அவ்வளவுதான். அதே தான் பில்ஃபரேஜ். இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை ஆதார் லிங்க் பண்ணும். அனைவருக்கும் வங்கி கணக்கு எப்படி ஆதாரோட லிங்க் பண்ணோம்? 100 நாள் வேலை பத்திர சச்சின் டெண்டுல்கர், அமிதாப் பச்சன், நெஞ்சர் கார் எல்லாரும் போயிட்டாங்க. ரஜினிகாந்த் யார் இல்லை? பாவம், அவங்களாம் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பாவம் கஷ்டப்பட்டோம். ஸோ குறைச்சிட்டாங்க, குறைச்சிட்டாங்கன்னுப்பான். ஏ அப்படிதான் குறைப்போம். ஏன் குறைக்கக்கூடாது? இன்னைவரையிலும் இந்த மாதிரி ரேஷன் அட்டை, கேஸ் நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்துகிறோம். இந்த மாதிரி ரேஷன் அட்டை, கேஸு, 100 நாள் விளக்கு திட்டம், உர மானியம், இந்த மாதிரி மதிய உணவு திட்டம், இந்த மாதிரியான பல்வேறு திட்டங்களுக்கு நேரடியாக வங்கி கணக்கில் பணம் செலுத்துவதன் காரணத்தினால தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு, 1 லட்சம் கோடி ரூபாய் சேமித்திருக்கிறது இந்த அரசாங்கம் மக்களுடைய பணம். 1 லட்சம் கோடி ரூபாய். அப்ப அந்த 1 லட்சம் கோடி ரூபாய் யாருக்கிட்ட போயிட்டு இருந்துச்சு? அதுதான் விஷயமே. அவன் தான் இன்னைக்கு கத்துறான், அவன் தான் சொல்றான், ஐயோ முஸ்லிம்களுக்கு எதிரான சட்டம் இஸ்லாமியர்கள் சாதாரணமாகவே கொஞ்சம் மத உணர்வு அதிகமாக இருக்கும். அவங்கள்ட்ட போய் இது உனக்கு எதிரான சட்டம்னு சொன்னாங்க. நான் என்ன கேட்குறேன், முந்தா நாள் வண்ணாரப்பேட்டையில் இஸ்லாமிய பெண்கள் நடு ரோட்டில் இருந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, கோஷம் போடுறாங்க. நாம் என்ன சொல்கிறோம்? இஸ்லாமிய பெண்களை மசூதிக்கு கூட்டு போக, மசூதிக்கே கூட்டு போக மாட்டேங்கிறாங்க, ஆனால் ரோட்டுக்கு கூட்டு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. சரி, அவங்க செஞ்சாங்க. வீடியோ வருது. வீடியோ என்ன வந்துச்சுன்னு சொன்னால், அந்த பெண்களில் அந்த மேடையில் இருந்தவங்களே சொல்கிறாங்க, யாரும் எழுந்து நிற்காதீர்கள், யாரும் அங்கே போகாதீங்கன்றாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் வந்து தள்ளிட்டு, பேரிகேடு தள்ளிக்கிட்டு, போலீஸ் உண்மையிலேயே போலீஸை நொந்துக்கிறதா இல்லை போலீஸை வந்து பாராட்டுவதான்னு தெரில, ஒரு ஆளுக்கு ஒரு லத்தி இல்லைங்க. ஒரு போலீஸ்கிட்ட கூட லத்தி இல்லை. ஆனால் சிஏஏவுக்கு ஆதரவாக இதே காஞ்சிபுரத்தில் ஒரு கூட்டம் போன மாதம், நாங்கள் இந்த மாதிரி ஒரு கூட்டம் போட போகிறோம்னா அனுமதி இல்லைன்ட்டு. ஏன் அப்படின்னா சட்டம் ஒழுங்கு சீர்கெடும் சார். சரி சீர்கெட்டால் பரவாயில்ல, நான் வரேன் அப்படின்ட்டு நான் நேராக காஞ்சிபுரத்தில் போய் கூட்டம் பேசினேன். பொதுக்கூட்டம் சிஏஏவுக்கு ஆதரவாக பேசினா அனுமதி மறுக்கிற காவல்துறை ஆயிரக்கணக்கானது. என்ன நடந்துச்சு? 150 பேர் வந்து அந்த இடத்துல அனுமதி கேட்குறாங்க, மறுக்கிறாங்க, 150 பேர் வராங்க, போலீஸ் வந்து அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறாங்க. பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், அரெஸ்ட் பண்ணணும் உடனே இன்னொரு 400 பேர் வந்து, நீ அனுமதி இல்லாமல் கூட்டம் நடத்துற. நான் சொல்கிறேன், அமைதியாக தானே நடத்துகிறாங்க. எங்கே அமைதியாக நடக்கிற? ஃபோன் ஸ்பீக்கர் வச்சுக்கிட்டு திருத்தூரா போய் கடையம் போடணும், அது எப்படி அமைதியான கூட்டமாக இருக்கும்? இல்லை. அப்போ இந்த கைது செய்து அழைத்து சென்றவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று ஆயிரக்கணக்கான பேர் மட்டும் இல்லை,
அன்னைக்கு நானும் சாயி தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். திடீர்னு ஒரு அரை மணி நேரம் இருக்கும், ஒரு மணி நேரம் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவ்வளவு ஃபேஸ்புக்கு பூரா போடுறாங்க, நண்பர்கள் அத்தனை பேரும் வீடியோ அனுப்புகிறாங்க. சார் நாராயணன் பனையூரில் இருக்கிறேன், இங்கே இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ பேர் அவ்வளவு. ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு மணி நேரத்தில் சாலைகளில் எல்லா ஊர்கள்லையும் சாலை மறியல் பண்ணுறாங்க இஸ்லாமியர்கள். அதில் ஒன்றும் உடனே ஐயோ சார் ஏன் சார் இஸ்லாமியர்கள்னு சொல்கிறீங்க, ஏன் சொல்லக்கூடாது, இஸ்லாமியர் செய்தார். ஆனால் இதை எப்படி செய்தார்கள், என் செய்தார்கள் அப்படின்னு சொன்னால், இதற்கு காரணம் யார் என்றால் தமிழக காவல்துறை. ஒரு மாதத்திற்கு ஒரு 25 நாட்களுக்கு முன்னால் ரிச்சி தெருவில் இந்த நாட்டினுடைய இரு அவைகள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம், குடியரசுத் தலைவரால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட சட்டத்திற்கு ஆதரவாக ஒரு பேனாவை விற்ற ஒரு கடையில் வந்து இஸ்லாமிய அடிப்படைவாத இயக்கங்களை சேர்ந்தவர்கள் ஒரு அவர்களுடைய கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து சாலையில் வந்து மறியல் செஞ்சு கடையை பிரச்சனை பண்ணுறாங்க. அதன் பிறகு மறுநாள் அந்த கடையானது, ரிச்சித்திரில் இருக்கக்கூடிய கடையானது தாக்கப்படுகிறது. அந்த உரிமையாளர் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. சென்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை சிந்தாதிரிப்பட்டி காவல் நிலையத்தில் அவங்க அந்த புகாரை எடுத்துக்கொண்டு 8 பேரை கைது செய்கிறாங்க. திடீர்னு ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள சிந்தாதிரிப்பட்டி காவல் நிலையத்தை 2000 இஸ்லாமியர்கள் வந்து முற்றுகை. இது என்ன மாதிரியான பழக்கம், கடை அடிச்சது தப்பு, காவல்துறை விசாரிக்கிறது, அப்போ பெண்கள் குழந்தைகளோடு போய் 2000 பேர் வந்து அவங்கள விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அன்னைக்கு அந்த 2000 பேரை அந்த இடத்துல சிந்தாதிரிப்பட்டி காவல் நிலையத்தில் அவர்களை 2 மணி நேரம் 3 மணி நேரம் அனுமதித்தது, அவர்களை அந்த காவல் நிலையத்தை முற்றுகையிட செய்தது, அதற்கு அதை வேடிக்கை பார்த்தது தான் நேற்றைய முன்தினம் தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் இஸ்லாமியர்களை வரவழைத்தது. அவங்களை ரிலீஸ் பண்ண எனக்கு தெரிந்து தமிழகத்தில் போராட்டக்காரர்களை கமிஷன் ஆஃபீஸ்களும் வரவழைச்சு பேசுறது நேற்று தான் முதல் முறை. உண்மையிலே மனம் பதட்டமாக இருக்குது. அப்ப மிரட்டினா காவல்துறை அடங்கி போகும்னா அது என்ன மாதிரியான விஷயம், மிக மிக தவறான செயல் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில். இதை ஏன் பேசுறேன்னா, இது நேற்று இன்று ஒரு 2-3 நாளுக்குள்ள நடந்த விஷயன்றதுனால அதை நான் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில். மத அடிப்படைவாதம் என்பது தொடர்ந்து தமிழகத்தில் மிக மோசமான முறையில் தமிழகம் இஸ்லாமிய பயங்கரவாதத்தின் ஒரு கூடாரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மறுபடியும் ஆணித்தரமாக சொல்கிறார். காவல்துறை பயப்படுகிறது. உடனே சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போச்சுன்னா என்ன அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் எதுக்கிறது, பேசுங்க. ஒரு பாராளுமன்றம் இயற்றிய சட்டத்தை உங்களுக்கு எதிர்ப்பதற்கு உரிமை இருக்கலாம், நான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் அது அதிகாரப்பூர்வமாக சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. அதனால எந்த விதமான ஒரு விஷயங்கள கோர்ட்டுக்கு போயிருக்குது விஷயம், ரைட்ட கோர்ட்டு சொன்னா பார்ப்போம். அது என்ன ரோட்ல வந்து மறியல் பண்றது, இங்க ஒன்னே ஒரு திமுக தலைவர் ஸ்டாலின் அப்பாவி இஸ்லாமியர்களை தடியடை நடத்தியது. நான் சொல்றேன், உண்மையிலேயே கையில தடியோடு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சரியாக சரியான முறையில் கையாண்டிருந்தால் உறுதியாக அந்த விஷயம் நடந்திருக்கும். கல் அடிக்கிறாங்க, பெண்கள் முன்னால் நிற்கிறார்கள், பின்னால் இருந்து ஒரு நிராயுத பாணியாக இருக்கக்கூடிய காவல்துறையினர் மீது கல் அடிக்கிறாங்க, போலீஸ்காரர்கள் மேல கல் அடிக்கிறாங்க மேலிருந்து மாடியிலிருந்து. ஏன்னா காஷ்மீர் மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்க தமிழகத்தில், நான் சொல்கிறேன் இது மிக ஆபத்தான விஷயம். அப்போ இஸ்லாமியர்கள் தங்களுடைய மத உணர்வுகளுக்காக இந்த மாதிரி கூடுவாங்கன்னு சொன்னா நாளைக்கு இந்துக்கள் எல்லாம் கூடிட்டாங்கன்னா என்ன வரும், என்ன மாதிரியான ஒரு விஷயம். தொடர்ந்து எவ்வளவோ விஷயங்கள், அது வந்து நான் சிறு
இளைஞனாக இருக்கும் பொழுது மாநில தலைவராக இந்துமணி மாநிலத்தில் ராஜகோபால் கொலைவழக்கில் இருந்து 1900 நேற்று சொல்கிறாங்க, யார் ஸ்டாலின் சொல்கிறார், 14 ஒரு கருப்பு இரவு தமிழ்நாட்டில். என்ன இதுக்கு முன்னாடி வந்து இரவெல்லாம் என்ன வெள்ளையாக இருந்துச்சு, இருட்டாக தான் இருந்துச்சு, கருப்பாக தான் இருந்துச்சு, இவரனோ கருப்பு இரவா. 14 கருப்பு நாள் தான். 1998 57 நபர்களுடைய உயிரை பலிவாங்கிய கோவை குண்டுவெடிப்பு என்பது மிக மோசமான ஒரு சம்பவம், தமிழகத்தில் இதுவரை நடைபெற்றாத ஒரு விஷயம். அது கருப்பு நாள் தான். யாருடைய ஆட்சியில் நடந்துச்சுன்னா திமுக ஆட்சியில் தான் நடந்துச்சு. இன்னைக்கு வந்து இவர் சொல்றார், என்னதான் இருந்தாலும் பாவம் இதுக்கு வருவோம். அப்போ இந்த பட்ஜெட் விஷயத்துக்கு வந்துடும். அப்போ இந்த எப்படி ஒரு பொருளாதாரத்தை நாம் சரி செய்ய முடியும்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னது போல எல்லா அமைப்பு அவர் சொன்னார், நம்ம ஷியாம்சேகர் ரிஃபார்ம்ஸ், ரிஃபார்ம்ஸ்னால் ஒரு சிஸ்டம் அமைப்பை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதான் சொன்னார் பாருங்கள். வாஜ்பாய் வந்து சொன்னார், இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கேன்னு நம்மளாம் கூட நம்மளை கிண்டல்லாம் கூட பண்ணோம். அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, அனைவருக்கும் வங்கி கணக்கு, ஜன்தன் யோஜனா அப்படின்னு போட்டோடனே ஒன்று ஸ்பெஷல் ஷோலாம் வச்சிட்டாங்க. இது ஒரு காமெடி ஷோ நடத்துகிற மாதிரி நடத்த ஆரம்பித்தாங்க டிவியில். இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம், நீங்கள் பேசுறீங்க, நீங்கள் இது இன்றைக்கி 40 பேருக்கு அனைவருக்கும் வங்கி கணக்கு இருக்குது, கிட்டத்தட்ட 1,00,000 மேலே சேவிங்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா அது வந்து சாத்தியமே இல்லைன்னா அது எதுக்குன்னு கேட்டாங்க. அது எதுக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ எல்லாருக்கும் புரியுது. அதே மாதிரி டிமானிட்டைசேஷன், இன்னைக்கு கூட இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் சிலருக்கே இந்த டிமானிட்டைசேஷனை வந்து சொன்னால் திட்டுவாங்க. ஆ, அதெல்லாம் என்ன தெரியும், நான் சொல்கிறேன், இந்த டிமானிட்டைசேஷனுங்கிற பண மதிப்பிழப்பு நீக்க நடவடிக்கையானது மிகச்சிறந்த நடவடிக்கை. அந்த மாதிரியான ஒரு இதே இப்போ இவர் ஷியாம்சேகர் சொல்லப்பாங்க, யாரும் ஒரு 1,000 கூட முதலீடு செய்யறதுக்கு பயப்படுறாங்க, பயப்பட தான் செய்வாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே வந்து அரசியல்வாதிகளுடைய அந்த வெறித்தனமான அந்த ஊழல் என்பது இங்கே இருந்தது. சிஸ்டம், இந்த சிஸ்டமே ரஜினிகாந்த் சொன்னதும் அமித்ஷா சொன்னதும் சரி, தமிழ்நாடு என்கிற இந்த மாநிலத்தில் இந்த சிஸ்டம் ஊழலில் இருக்குது அப்படின்றது இன்றைக்கும் சொல்கிறோம். இது ஊழல் மிகுந்த மாநிலம் தான். உடனே அதிமுக அரசு, ஏன் அதிமுக பற்றி மட்டும் பேசுகிற, எல்லாரும் தான் ஊழல், மக்களே ஊழல், இல்லைன்னு மறக்க முடியுமா? நோ என்ட்ரியில் போகாதன்றான், நோ என்ட்ரியில் தான் போகணும். டேய் ஏன்டா நோ என்ட்ரியில், ஏய் வேலையை பார்த்துட்டு போயா, அவரை எப்படி அவன் சிஏஏ மதிப்பான், சாதாரண டிராஃபிக் சட்டத்தையும் மதிக்க மாட்டேன்றான், நீ வேலையை பார்த்துட்டு போயா, டேய் 3 பேரை ஏன்டா போகிறான், ஏன் வண்டி நாம் போகணும் உனக்கு என்ன, அப்புறம் எதுக்கு சட்டம் போடுறான், 2 பேர் தான் போகணும்னு, ஹெல்மெட்டு பாருங்க தள்ளப்போடாதான் டேங்க், போலீஸ்கார் நிறுத்தி கேட்டா, அதான் அதான் வச்சுருக்கேன்ல, டேய் நீ ஏன்டா தள்ள போடலாம், அதான் இங்கே வச்சுருக்கேன்ல பதில், அது ஏன் ஸ்கூலில் சொல்லுவோம், ஏன்டா அது ஏன்டா லேட்டாக வந்தேன், லேட் ஆகிடுச்சு சார், லேட் ஆகிடுச்சு, அந்த மாதிரி தான் இது. எதுக்கு ஆர்கியூமெண்ட், எதுக்கு நீ தான் சொல்கிறது, போலீஸ்காரன் மரியாதையில் தான் பேசுகிறாங்க, உண்மை அது, போலீஸ்காரங்க வந்து மரியாதையோடு பேசணுன்றது உறுதி, அவங்களுடைய கடமை, அவங்களுடைய அந்த டிசிப்ளின் அவங்க மெயின்டைன் பண்ணணும், அதெல்லாம் வேறு. ஆனால் காவல்துறையினருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை சிறிதளவேனும் குறைக்கப்பட்டால், நேற்றைய தினம் போல நடந்து கொண்டிருந்தால், நான் சொல்கிற சட்ட ஒழுங்கு செய்வேன், ஏன்னா 100 பேர் நல்லவனாக இருக்கிறான், ஒருத்தன் கத்தி எடுத்து குத்தணும்னு முடிவு போட்டாலும் 10 பேர் குத்த முடியும், 11வது வாரம் தான் ஐயோ 10 பேர் செத்து போகிறதா, ஐயோ நம்ம செத்து போடுவோம் போல இருக்குதுன்னு போய் அவனை பிடிப்பான். அப்துல் கசாப் என்ன எத்தனை பேரை சுட்டு குழப்பணும். பயங்கரவாதத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் நாம் என்றைக்குமே செவிசாய்க்கக்கூடாது, மிகுந்த கண்டனம் தெரிவிக்க வேண்டும். இருக்கக்கூடிய ஸ்டாலின் உட்பட என்ன என்ன மாதிரியான நேற்றைய தினமெல்லாம் காவல்துறைக்கு உங்களை இத்தனை வருஷமா வந்து இப்போ காவல்துறையினுடைய பாதுகாப்போட ஸ்டாலினை போக சொல்லுங்க பார்ப்போம், ஏன் இப்போ வேணான எது கொடுக்க வேண்டியது தானே, இவ்வளோ நாளாக மத்திய ரிசர்வ் போலீஸ் படை பாதுகாப்பு இருந்துச்சு, எதுக்கு எதுக்கு மத்திய ரிசர்வ் போலீஸ் படை பாதுகாப்பு,
அவங்க அப்பா எழுதி கொடுத்தார், என் மகனுக்கு எல்டிடியினால் அச்சுறுத்தல் இருக்கிறது, விடுதலை புலிகளால் ஆபத்து இருக்கிறது. எழுதி கொடுத்தோன்னா மத்திய அரசு, அப்போ இருந்த யூபி காங்கிரஸ் அரசு கொடுத்துச்சு. இப்போ அதை எடுத்துலாம் ஏன் அர்த்தம், இவர் எல்டிடியினால் ஆபத்துன்றாரு, ஆனால் ராஜீவ்காந்தியை கொலை செய்தவர்கள் 7 பேரும் எல்டிடியின்னு தெளிவாக நீதிமன்றத்தில் தீர்ப்பு இருக்குது, குற்றவாளிகள் அறிவிச்சிருக்காங்க, அவங்கள போய் விடுதலை பண்ணணும். ஏன் இந்த பக்கம் பாதுகாப்பு இவர் இவர் எடுத்து வச்சு பார்ப்பான் எல்டிடினாலன்னு, ஆனால் எல்டிடி 7 பேர் விடுதலை பண்ணணும். ஏன் அப்போ மற்றவங்களுக்குலாம் பாதுகாப்பு தேவையில்லை, எனக்கு எனக்கு பாதுகாப்பு தேவையில்லையா? இதான் விஷயம். கேட்கலாம், சார் நீங்க என்ன பண்ணீங்க, இதெல்லாம் எக்கானமி இதெல்லாம் பேசுறீங்க. சிதம்பரம் ரொம்ப புத்திசாலி, இந்த நாட்டிலே மிகப்பெரிய அதி தீவிர புத்திசாலி, அவரை மாதிரி ஒரு புத்திசாலி இந்த உலகத்திலே கிடையாதுன்னு அவர் பையன் சொல்லுங்க, கார்த்தி சொல்லுங்க, நாம சொல்ல வேண்டியது இல்லை. அவர் சொல்றாரு இந்த பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்லை, அவருக்கு ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும்? 1000 ரூபாய்க்கெல்லாம் ஜெயிலுக்கு போறாங்க. சார் நான் என்ன கேட்குறேன், ஒரு 1000 ரூபாய் சமாச்சாரத்துக்காக ஜெயிலுக்கு போனார், அது தெரியுமா உங்களுக்கு? வெறும் 1000 ரூபாய் மேட்டர். அது ஒருத்தர் வேகமாக போய்கிட்டு இருக்கிறான் பைக்கில் காரில், போலீஸ் வேறவாடி நிறுத்துறான், அதே நிறுத்துறான். இதே தமிழ்நாடாக தான் நிறுத்திருக்க மாட்டான், அவனை தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பான். அங்கே ஏதோ பாவம் டெல்லியில் போய் போய் நிறுத்திட்டான். ஏன்னா அங்கே என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி டிராஃபிக்கை பார்க்க அப்படின் சொல்லக்கூட தீவிரவாதிகள் பிரச்சனை அதிகம், அந்த மாதிரி போனால் சுடுறது கூட ரைட்டு இது சுட்டுருவான், அதனால பயந்து போய் நிறுத்திட்டான். நிறுத்தினோம்னா அவன் கூப்பிடுங்க, வாடா என்னடா இவ்வளோ வேகமாக போகிறது நீ, உடனே அவன் சொல்கிறான், இல்லை சார் அவசரமாக போ, சரி எங்கே இப்போ 1000 ரூபாய் ஃபைன் கட்டு அப்படின்னா அவன் டென்ஷன் ஆகிட்டான். ஆனால் 1000 ரூபாவும் இல்லை சார், அதெல்லாம் முடியாது சார், டே ஓவர் ஸ்பீடிங், 1000 ரூபாய் ஃபைன் கட்டு போயிட்டே இருக்கான். உடனே அவன் அந்த போலீஸ்காரரை பார்த்து கேட்டான், நான் யார் தெரியுமா அப்படின்றான். இல்லை யார் தானே, நான் தான் இந்திராணி முகர்ஜியோட டிரைவர். ஆமாம், ஐஎன்எஸ் மீடியாவனுடைய ஓனருடைய டிரைவர், வேணா அவங்கள்ட்ட கேள்வி. சரி என்னடா அப்படின்னு சொல்லி சாதாரணமாக அது பண்ணோம்ல, இப்போ நம்மளே இப்போ வண்டியில் போகும்போது மாட்டினோடனே ஒன்று சார் எங்கள் மாமா போலீஸாக இருந்தால் பேசுறது ஒன்று, ஆ சொல்லுங்க அப்படின்னு, சரி போய அப்படின்ட்டோம், ஒரு 5 ரூபாய் கொடுத்துட்டு போ அப்படின்னு, இல்லை 10 ரூபாய் கொடுத்துட்டு போ, நம்ம போலீஸ்காரன் கொடுத்துட்டோம், 50 ரூபாய் ஃபைன்னா நம்ம 50 ரூபாய் ஃபைன் கேட்டு போகணும். ஆனால் அங்கே போய் எங்கள் மாமா போலீஸு, எங்கள் மாமா கவர்மெண்ட் ஆஃபீஸர் என்று சொல்லி கொடுத்து 50 ரூபாய்க்கு அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய அந்த தொகையை நாம் வந்து லஞ்சமாக ஒரு 20 ரூபாய் கொடுத்துட்டு, அப்பா 30 ரூபா மிச்சமாக தானே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஃபோன் போடுவோம், யார் ஃப்ரெண்டுக்கு பிடிச்சானா 50 ரூபா ஃபைன் தானா, நான் ஃபோனை போட்டு கொடுத்துட்டேன் பேஜாரேட்டா 20 ரூபா அப்படின்ட்டு ஒரு பேரை சொல்லுவோம், 20 ரூபா வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அசிங்கமாக திட்டுவோம். இவர் செஞ்சது தப்பு, நீங்கள் லைசன்ஸ் இல்லாத போனது தப்பு, வேகமாக போனது தப்பு, வெள்ளக்கோட்டை தாண்டி இருந்தது தப்பு, ஹெல்மெட் இல்லாத போனது தப்பு. ஆர்சி புக் கேட்பான், லைசன்ஸ் இருக்குதா, இல்லை ஆர்சி புக், அது வெள்ளக்கோட்டை தான் முன்னால் இருந்தால் இப்போ எந்த போலீஸ்காரும் எதுவுமே கேட்கவே மாட்டாங்க, வெள்ளக்கோட்டை தானே தான் போய் வா லைசன்ஸ் இருக்கா, ஐயோ வீட்டில் வச்சுட்டு சார் சாரி சார், இன்சூரன்ஸே இல்லை சார், ஆர்சி புக்கு இல்லையா சார், எதுவுமே இருக்காது. அப்புறம் இவர் 30-20 ரூபாய் கொடுத்துருக்கோம் அவங்க மாமா கொடுப்பாரு, அந்த மாதிரி இவனை பிடிச்சாங்க. இவன் கேட்குறான், நான் யார் தெரியுமா, யார், நான் தான் இந்திராணி முகர்ஜி கொடுத்துருக்கேன். உடனே சரி பார்க்குறான் அந்த போலீஸ் இந்திராணி முகர்ஜிக்கு ஃபோனை போடுறான். ஃபோனை போட்ட உடனே, மேடம் நான் இந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இந்த இவரை பேசுகிறேன், இங்கே உங்கள் டிரைவர்னு ஒருத்தர் சொல்கிறாரு ஓவர் ஸ்பீடிங் பண்ணுறாரு, அவர் பிடிச்சி வச்சுருக்கேன், அவர் உங்கள் பேரை சொல்கிறாரு என்ன செய்யலாம். உடனே அந்த அம்மா வந்து என்ன சொல்லிடுச்சுன்னா, எனக்கு அந்த மாதிரி யாரையுமே தெரியாது, விட்டாவுறாங்க பலகாரன் போய் பேசுறேன். இந்த அம்மா ஆமாங்கன்னு சொல்லியிருந்தா ஒரு வேலை விட்டுருப்பான், டே எங்கள் வீட்டுக்கு நாளைக்கு வந்து பணத்தை வாங்கிக்கலாம்னு விட்டுருப்பாங்க. இந்த அம்மா என்ன சொல்லிடுச்சுன்னா, எனக்கு அந்த மாதிரி யாரையும் தெரியாதுங்க, பொலியர்னு விட்டான், நான் போய் பேசுறேன், என்ன எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களா, ஆமா அடப்பாவி அடிப்பாவி, அவளுக்காக நான் கொலையதான் பண்ணனே, கொலை பண்ணியா, அதுவும் அவங்க பொண்ணையே கொலை பண்ணனே,
ஒரே அதிர்ச்சி, நடா சீனா போறான். அப்புறமா அவனை தூக்கிட்டு, எப்போ இது பெரிய கேஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கிரிமினல் கேஸ் போயிடுச்சு. ஆனால் அந்த போலீஸ் என்ன பண்ணுறான், அவனை போய் விசாரணை பண்ணுறான். விசாரணை பண்ணால் சொல்லிட்டான், ஆமாங்க ஒரு 1000 ரூபாய் கூட அவங்க நமக்கு இது பண்ண. அப்புறமா என்னங்க எனக்கு போயிட்டு கொலை பண்ணி போனே மூட்டில் போய் போதைச்ச கண்ணடிப்பேன். அங்கே போனால் போலீஸ் வந்து சீனாங்க, நம்ம இந்திராணி முகர்ஜியை போய் பிடிக்கிறாங்க. இந்திராணி முகர்ஜியை பிடிச்சின்னு வந்து, என்னம்மா இதை குறையெல்லாம் பண்ணதா சொல்கிறாங்க, என்ன நீங்கள் என்ன இதுன்னு, என்னங்க ஒரு டிரைவரை பார்த்து நீங்கள் டிரைவர் சொல்கிறதா சின்னமெல்லாம் கேட்குறது, ஏன்னா இல்லை இல்லை நீங்கள் வந்து பீட்டர் முகர்ஜி இந்திராணி முகர்ஜி ரெண்டு பேரும் பிடிச்சின்னு போனோன்னே அந்த இந்திராணி முகர்ஜி கேட்குறேன், என்ன தெரியுமா கேட்டா, நான் யார் தெரியுமா டிரைவர் கேட்ட மாதிரி உடனே யார் பாசிதம்பரத்துக்கு. அது பிறகுதான் அந்த INX மீடியா கேஸில் வாசிதம்பரம் இன்வால்வ் தெரியுது. கோர்ட்டில் போய் இந்த அம்மா வாக்குமூலம் கொடுக்குது, கோர்ட்டில் கொடுத்து என்னென்ன பார்த்தோம், என்ன ஏது இது எப்படி நடந்துச்சு அதெல்லாம் கேஸ் கோர்ட் நடக்குது. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு 1000 ரூபாய் சாதாரண மேட்டர், 106 நாள் திகார் ஜெயிலில் போயிட்டான். அவர் அங்கேருந்து வரும்போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அந்த ஒரு காலாண்டில் 5% ஆயிடுச்சான் ஜிடிபி. அதை பற்றி டிவியில் பேசினே இருக்கான். இவர் அங்கேருந்து வெளியே வரும்போது 5% என்ன கேட்டாங்க வந்து, என்ன சிதம்பரம் ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது கூட அந்த 5% ஜிடிபியை பற்றி, நாட்டினுடைய பொருளாதாரம் பற்றி ரொம்ப கொலப்படுறாங்க. அப்பா சொல்கிறீங்க புரிய மாட்டேங்கிறவங்களா, அவர் பேசுகிறது நான் வெறும் 5% தாங்க வாங்கினேன் INX மீடியாவில். இன்னும் 5 பேர் இருக்கிறாங்க உள்ள, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி வரிசையாக இருக்கிறாங்க, மன்மோகன் சிங், ராபர்ட் வதேரா. ஏன் சொல்ல வர, சிஸ்டமேட்டிக்கா கரப்ட் பண்ணது காங்கிரஸ். அந்த சிஸ்டமேட்டிக்கா கரப்ட்லெஸ்ஸா இந்த நாட்டை ஆக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருப்பது நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி. இந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா, இந்த நேரடி வரி வசூல், அதாவது டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன், இது 2013-14 638,596 கோடி. 2013-14 இதுல வந்து இப்போ, அதாவது 2018-19 11,37,685 கோடி. இது எப்படி சாத்தியமாச்சு, இது எப்படி சாத்தியமாச்சுன்னு சொன்னால், இந்த ஒரு ஜம்ப் பார்த்தீங்கன்னா 2016-17 மேலே பார்த்தீங்கன்னா 3,49,503 கோடியாக இருந்த பர்சனல் டேக்ஸு இப்போ 4,73,000 வந்திருக்கு. 15-16 7,41,945 கோடியாக இருந்தது, இப்போ 11,37,600, கிட்டத்தட்ட 2 மடங்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், டிமானிட்டைசேஷன். அத்தனை பேர் வந்து பயந்து போய் கருப்பு பணத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க, 99.3% பணமே வந்துச்சு, எங்கடா எங்கே இருக்குது கருப்பு பணம், அந்த கருப்பு பணம் தான் பேங்க்குள்ள போச்சு. உடனே நம்ம ரொம்ப புத்திசாலி, அதி புத்திசாலி பாசித பணம் கேட்டாங்க, கள்ள நோட்டு வெறும் 400 கோடி தான், கள்ள நோட்டெல்லாம் எங்கன்னா தான் எரிச்சிட்டாங்க. ஓ, கள்ள நோட்டு எப்படிங்க, ஒரு ஆளால் வந்து கள்ள நோட்டு இவ்வளோதான் இருக்கு, ஒரு ஆளால் எப்படி சொல்ல முடியும், கள்ள நோட்டுங்கிறது கள்ள நோட்டுங்க, கருப்பு பணம் வேற, கள்ள நோட்டுங்க, ஃபேக் நோட்டு. 1000 ரூபாய் நோட்டு வந்து கள்ள நோட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் எப்படி தெரியும், புழக்கம். அதாவது பணவீக்கம் அதிகரிக்கிறது, விலைவாசி உயர்கிறது, சொத்துக்களுடைய மதிப்பு உயர்கிறது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடக்குது. எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களில் மட்டும் செலவினங்கள் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லும்பொழுது காரணம் என்னன்னு சொன்னால், அரசாங்கம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து உங்கள் பசங்கள்கிட்ட ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு இந்த பொருளை வாங்கினான்னு, ஆனால் உங்களுக்கு தெரியும் அவன் வாங்கின ஒரு பொருள் வந்து 200 ரூபாய். அப்போ என்ன கேட்பீங்களா மாட்டிங்களா, டேய் உங்கள்கிட்ட 100 ரூபாய் தானடா கொடுத்தேன், இந்த 200 ரூபாய் பொருள் எப்படா வாங்கினு வந்தேன், இல்லை வாங்கி வந்தேன், எப்படி வாங்கினு வந்தேன் கேட்பீங்களா மாட்டீங்களா.
அதுதான் இதை மாதிரி தான் கல்லணும். இருக்கிற பணம் மொத்தமே 15 லட்சம் கோடி, 30 லட்சம் கோடி சர்க்குலேஷன். உடனே பேங்க்குக்கு வரலாம், பேங்க்குக்கு வரலாம். பேங்க் எப்படி வரும்? நாம் ஒரு 1000 பணம் போய் நின்றால பேங்க்கில் வந்து அந்த மிஷினில் வச்சு பார்த்துட்டு, சார் ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க சார் அப்படின்னா, எங்கே சரி சாருக்கு ஒரு காப் சொல்கிறேன், உட்கார வச்சு போலீஸ் வந்துடும், சார் கவர் நோட்டு வச்சுருக்கிறான் பேங்க் வாங்குவானா? அப்போது கள்ள நோட்டை உபயோகிச்சுருந்ததுன்னா பேங்க்கில் எடுத்துட்டு கொடுப்போனேன். முட்டால் கூட இந்த மாதிரி பேசுவானாங்க, கள்ள நோட்டு எங்கே இருந்துச்சுன்னு கேட்குறான். கள்ள நோட்டை ஒழிச்சான். இன்னைக்கு டிஜிட்டல் எக்கானமின்னு நம்ம வந்து கொண்டு வரோம், கேஷ்லெஸ் எக்கானமின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு உண்மையிலேயே நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்கிட்ட பணப்புழக்கம் குறைவாக இருக்குது. என்னுடைய கடையில் வந்து நான் செய்கிற வியாபாரத்தில் இதனால் வரையிலும் அதிகமாக கேஷ் தான் கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ வந்து உண்மையிலே சொல்ல, சாதாரண மக்கள், நான் வந்து ஒரு ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்கிறேன், 2000 ரூபாய் 1000 ரூபாய்க்கு பொருட்கள் வாங்கும்போது கூட வந்து கார்டில் தான் ஸ்வைப் பண்ணுறாங்க. நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய் எனக்கு வந்து வியாபாரம் நடக்குதுன்னு சொன்னால், அந்த 30,000 ரூபாயும் கேஷாக எனக்கு வரவே இல்லை. எனக்கு உண்மையிலே பணம் வேணும், நான் என்ன பண்ணுறேன், பேங்க்கில் தான் போயிடுவேன். அப்போ எல்லாமே அக்கௌண்ட் ஆகுது. நீங்கள் அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், அந்த அளவிற்கு வந்து அந்த கேஷ்லெஸ் எக்கானமியை நாம் வந்து கொண்டு வந்துருக்கோம். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த கலெக்ஷன் நான் சொன்ன பாருங்கள், 42,681 கோடியாக இருந்தது 2013-14. இன்றைக்கி போன சென்ற வருடம் வந்து 74,238.94 கோடி வருவாய். என்ன அர்த்தம் அப்படின்னா, கணக்கில் வராத வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது கணக்குக்குள்ளே வராங்க. அதனால தான் கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. அது எப்படி அதிகமாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன்கம் டேக்ஸ் எவ்வளோ பேர் கட்டினாங்கன்னா, 2013-14 எல்லோரும் சேர்த்து, அசோசியேஷன் ஆஃப் பர்சன், இந்து டிவைடட் ஃபேமிலி எல்லாருமா சேர்த்து, இண்டிவிஜுவல் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா, 3,31,47,159 பேர் இருந்தாங்க 2013-14. இன்னைக்கு, அதாவது கடந்த வருடம், 6,33,18,586 பேர், அப்படியே டபுள். இது உண்மையிலேயே சொல்கிறேன், ஒரு 5 வருடத்துக்கு உள்ளாக இந்த மாதிரி அப்படியே நம்ம வந்து டபுள் பண்ணிருக்க முடியும்னு சொன்னால், அது இந்த அமைப்பை நாம் மாற்றிக்கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டுமே உணர்த்துகிறோம். இதில் வந்து பொருளாதாரம் அப்படின்னு வந்து 1 வருஷம் பட்ஜெட் நல்ல சொன்னால் பாருங்கள், 100 லட்சம் கோடி 5 வருடங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒவ்வொரு வருடமும் அதை வந்து அந்த மாதிரியான பல விஷயங்களை நாம் செய்கிறோம். இப்போது இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரே ஒரு விஷயந்தான், 2008 ஏப்ரல்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2008 2014 வரையில், 2008 ஏப்ரலுக்கு முன்னால் பொதுத்துறை வங்கிகள், அதாவது நேஷனலைஸ்டு பேங்க்ஸ், கனரா பேங்க்கு, யூனியன் பேங்க்கு, அந்த மாதிரி பொதுத்துறை வங்கிகளால் கொடுக்கப்பட்டிருந்த கடன் வந்து 18 லட்சம் கோடி. ஆனால் 2008 to 2014 வரையிலும் 6 வருடங்களில் அது 54 லட்சம் கோடியாக உயர்ந்தது. அதை ரொம்ப பெருமையாக பேசிட்டாங்க பார்த்தீங்களா. 18 லட்சம் கோடியில் வந்து எவ்வளோ கடன் கொடுத்துருக்குறோம் பாருங்க, 54 லட்சம் கோடி, அதாவது 3 மடங்கு அதிகமாக கொடுக்கும், பெருமையாக பேசிட்டாங்க. இந்த 6 வருட காலத்தில் தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சொத்துக்களுடைய விலை, அதாவது ப்ராப்பர்ட்டி விலைகள் வந்து பல மடங்கு உயர்ந்து, சில இடங்களில் 3 மடங்காக கூட உயர்ந்து. இன்னும் புரியாத மாதிரி சொல்லணும்னு சொன்னால், இப்போ இங்கே இந்த மறைமலை நகரில் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் வந்து இப்போ ஜஸ்ட்டு யோசனை பண்ணி பாருங்கள், இல்லை உங்களுக்கே தெரியும், இல்லை உங்கள் வீட்டில் கேளுங்க, ஒரு 2008 30 லட்சம் 40 லட்சமாக இருந்த ஒரு சொத்தினுடைய மதிப்பு இன்னைக்கு 1 கோடியாக உயர்ந்திருக்குதா இல்லையான்னு யோசனை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அதுதான் வந்து புளோட்டட், ஊதி 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 பெரிதாக இன்ஃப்ளேஷன் வந்து 10% மேலே போச்சு. இன்னைக்கு இதுக்கே ஷாம் சாகர் சொல்லார், 2 மாசமாக இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சம் உயர்ந்திருக்கு அப்படின்னு இவர் சொன்னார். ஆனால்
10% மேல இருந்த ஒரு எக்கானமியை இங்க கொண்டு வந்து நாம காய்கறிகளுடைய விலை என்பதெல்லாம் அந்தந்த வறட்சியோ அல்லது மழையோ வெயிலோ புயலோ அதை பொறுத்து இருக்கிறது. ஆனால் அந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா இது ஏன் உயர்ந்தது அப்படின்னு சொன்னா இதுதான். ஏன்னா அந்த நேரத்தில் அதுக்கு கொடுத்த விளக்கம் என்னன்னா பொருளாதார மந்த நிலையானது அதை வந்து பேங்க் ஃபண்டிங் மூலமா நாங்கள் உயர்த்தினோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னா 2008-2014 கிட்டத்தட்ட 54 லட்சம் கோடியாக உயர்ந்தது. மக்கள்கிட்ட சாதாரண மக்கள்கிட்ட பணம் போச்சுன்னா போகலை. யார்கிட்ட போச்சு அப்படின்னா மிகப்பெரிய தொழிலதிபர்கள்கிட்ட போச்சு. இன்னைக்கு நாங்கள் வரும்போது கூட பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு செய்தி வந்ததாக சொன்னார், நான் இன்னும் பார்க்கல. இந்த தவறு இருந்தால் சாம்சங் சொல்லணும், பேர் சொல்லியே சொல்லலாம். செய்தியாக வந்து சரவணா ஸ்டோர்ஸ் இன்னைக்கு வந்து அதை பார்த்தீங்களா நீங்கள்200 கோடிக்கும் மேலாக கரூர் வைசியா வங்கி வந்து பணம் கொடுக்கல. அந்த அக்கௌண்ட் என்பிஏ. ஆனால் என் கடைக்கு நேற்று கூட ஒருத்தர் வந்தாங்க. வந்துட்டு என்ன சார் பீரோ என்ன வேலை? 7000 சார். சரவணா ஸ்டோரில் 6000 ரூபா தான் சார். இது என்ன சார் 1000 ரூபா அதிகமாக சொல்கிறீங்க? இனிமேல் நான் சொல்லுவேன், நேற்று வரைக்கும் இன்னைக்கு தான் நம்ம ரவிசங்கர் சார் சொன்னாங்க. இனிமேல் நான் சொல்லுவேன், அது எப்படி நாங்கள் சரவணா ஸ்டோரு நாமளும் ஒரு 200 கோடி யாருன்னா போட்டிருந்தா 6000 ரூபா 5000 ரூபா. இல்லை ஏன் சொல்றேன்னா இது எதுவும் வியாபாரம் இல்லாததுனால நீங்க சரவணாஸ்தூரில் வியாபாரம் இல்லைன்னு சொன்னா நம்பவே முடியாது. நீங்க இந்த மாதிரி வரிசையா சொல்லலாம், வரிசையா நம்ம பல விஷயங்களை நம்ம சொல்லலாம். இதை நான் ஏன் சொல்றேன்னா ஒரு காலத்துல இப்ப இன்னொரு கடை பார்த்தீங்கன்னா அது பக்கத்துல வேற ஒரு பேர்ல வரும். ஆனால் இனிமேல் அது மாதிரி செய்ய முடியாது. என்று சொன்னால் கடுமையான சட்டங்களை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ இன்னும் உதாரணத்திற்கு ஏன் நீரவ் மோடி இவங்கெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு தப்பி ஓடுறாங்கன்னு சொன்னால், முன்னெல்லாம் வந்து நான் வந்து ஒரு பேரில் ஒரு ஏ என்கிற ஒரு கடையை வச்சுருக்கிறேன்னு சொன்னால் அந்த கடையில் எல்லாருக்கிட்டையும் வாங்கி ஏமாத்திட்டு பேங்கை ஏமாத்திட்டு பக்கத்துலேயே இல்லை அதே இடத்துலையே பி அப்படின்னு போட்டால் என்னை யாரும் கேட்க முடியாது. திருப்பி பேங்க்கில் அதே பேங்க் லோன் கொடுப்போம், அதே மேனேஜர் தான் இருப்பார். சரி சார் அது கேஸ் அடங்கும் சார், நீங்கள் இன்னொரு 10 லட்சம் வச்சுங்க சார் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதெல்லாம் செய்ய முடியாது. ஆதாரோட லிங்க்டு எல்லாமே, பேன் கார்டோட லிங்க்கு, பேன் கார்டு ஆதாரு லிங்க்கு, ஜிஎஸ்டி பேன் எல்லாம் லிங்க்கு. அப்போது நான் இப்போ வந்து ஒரு பேங்க்கில் போய் எனக்கு லோன் கொடுங்கன்னு சொன்னால் முதல்ல வந்து கடை பேரங்கெல்லாம் வாங்க மாட்டான், டப்பு டப்புன்னு தட்டுவாங்க. எதை? பேன் கார்டையும் ஜிஎஸ்டி ஆதார் கார்டை தட்டினா தெரிஞ்சிடும். ஆஹா சார் நீங்கள் அந்த பேங்க்கில் ஒரு 50 ரூபாய் பேங்க் வச்சுக்கலாம் சார், கொஞ்சம் அதை கெட்ட வந்துடுங்க. இதோ 50 ரூபா தான் இல்லை சார், இதுவாக 50 ரூபா கட்டுவாங்க சார். அப்போ தான் சார், இல்லைன்னா போகாது சார் மேலே. இதை செய்தது யார் என்று சொன்னால் நரேந்திர தாமோதர தாஸ் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியிட்ட அமல்படுத்தி உன்னே அவன் சொல்லுவான். இது நாங்கள் அந்த காலத்திலேயே அதெல்லாம் வேணாம், யார் அமல்படுத்தியது? பிஜேபி. ஒரு சிஸ்டம் சரியாக வரணும். இதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. என்னுடைய கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு வங்கியில் வந்து எனக்கு வந்து 1817 ரூபாய் கட்டலைன்னு சொன்னாங்க. நான் சொன்னால் அந்த வங்கி தாங்க எனக்கு பணம் கொடுக்கணும். அவன் தவறாக வந்து என் பேரில் வந்து போட்டிருந்தான் ஒரு செக் பவுன்ஸ். நான் சொன்னது ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால் அப்படின்னு போட்டுருந்தேன். நான் இந்த செக்கு பவுன்ஸே பண்ணல. ஆனால் அவன் அப்படி போட்டுருக்கிறான், நாங்கள் கடிதம் போட்டும் வரல. நீங்கள் சிபில் அது வருதுன்றான், 1817 ரூபாய். அதுக்கு நான் ஒன்றும் செய்யணும். உடனே இல்லை சார் நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாம். ஏன்? 1817 ரூபாய் வாங்கிறதுக்கு நான் வந்து 1 லட்ச ரூபா செலவு பண்ணுவேன். ஏன்னா சாதாரணமாக நம்ம போனோம்னா உங்களுக்கு தெரியும் வழக்கறிஞர்களுடைய எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நிறைய விஷயம் இருக்குது, மாதிரி பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் எல்லாவற்றையுமே நாம் வந்து இப்போ அந்த நீதித்துறைன்னு போனவங்க நீங்கள் பார்க்கலாம். கடந்த ஒரு இந்த 5 வருடங்களில் நீதித்துறையில் எப்படி இருக்குன்னு அவங்க பணியாற்றுறோன்னு சொன்னால்
அதிக கோர்ட்டுகள், அதிக நீதிபதிகள், அதே போல வழக்குகளை விரைந்து முடிக்க லோக் அதாலத்துகள், இந்த மாதிரியான பல விஷயங்களை அரசு வந்து முன்னெடுத்து சரி செய்யணும். மருத்துவத்துறையில் ஜன் ஔஷதி ஷாப்ஸ், அதில் நிறைய தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது, அது அதையும் நாம் வந்து செய்யணும். நான் வந்து அப்படியே ஜன் ஔஷதி ஷாப் என்னுடைய தொடர்ந்து அந்த ஜன் ஔஷதி விஷயம் குறித்து நான் பேசி வருகிறேன். அதற்கான ஒத்துழைப்பு தான் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. பல்வேறு திட்டங்களை நாம் செய்கிறோம், ஆனால் இதற்கெல்லாம் என்ன காரணம்னா இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி யாருன்னா அது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக இருக்கட்டும், பிடிஎஸ் ரேஷன் கடைகளாகட்டும், எந்த திட்டமாக இருந்தாலும், ஈவன் இந்த ஆவாஸ் யோஜனா அனைவருக்கும் வீடு திட்டம், நம்ம நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, இந்த மாவட்டத்தில் ஃபோன் பண்ணிடுவாங்க, ஜி எங்கள் பேங்கில் வந்து செய்யவே மாட்டேங்கிறாங்க ஜி, அது அப்படி இல்லை. எல்லா மத்திய அரசனுடைய திட்டங்களுமே மாநில அந்தந்த மாநில அரசுகள் யார் என்று பயனாளிகளை அவர்கள் தான் அடையாளம் கொடுக்க வேண்டும். மாநில அரசு தான் இந்த திட்டத்தை செயல்படுத்தும். நீங்கள் அந்த 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கூட நாம் வந்து அதற்கான விளம்பரம் செய்யலாம், எல்லாம் செய்யலாம், ஆனால் மாநில அரசு தான், இவர்கள் தான் பயனாளிகள் அடையாளங்கள், அதுதான் வந்து இந்த சட்டம். ஸோ இதை முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும், ஃபெடரல் செட்டப்பில் இதுதான் இஷ்யூ, ஆனால் அதுக்கான விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்துகிறோம். இப்போ தமிழ்நாடு பட்ஜெட் இருக்கு, சாம்சேகர் வந்து ஆல் இண்டியா பட்ஜெட் பேசினார். நீங்கள் இன்றைக்கி தமிழ்நாடு பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய, அதுக்கு நான் ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்கிறேன், இப்போ நேரம் இல்லை, தமிழ்நாடு பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அறிவிப்புகள் அனைத்திலும் பார்த்தீங்கன்னா குறைந்தது 75% நிதி பகிர்வு என்பது மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கத்தால் தான் கொடுக்கப்பட்டு வருகிறது. ஒரு ஒரு விஷயம் நீங்கள் எடுத்து பாருங்கள், இந்த இதுக்கு இந்த இந்த திட்டத்திற்கு இவ்வளோ, அந்த திட்டத்துக்கு இவ்வளோ, இந்த திட்டத்திற்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லுவது எல்லாமே உதாரணத்திற்கு பெருமையாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கல்வியாகட்டும், தொழில்துறையாகட்டும், நிறைய ஒரு லிஸ்ட்டை வச்சுருக்கோம். குறிப்பாக அந்த என்ன இன்சூரன்ஸ் வந்து நம்ம ஃபசல் பீமா யோஜனா, அந்த ஃபசல் பீமா யோஜனா வந்து தமிழகம் முதலிடம், அதற்கு வந்து ரெண்டும் இதுவே இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 15வது நிதி ஆணையத்தில் இதனால் வரைக்கும் 15வது 15th ஃபைனான்ஸ் கமிஷன் படி இப்போ ஒரே தகராறு பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த பட்ஜெட்டில் இவங்க சொல்கிறது இட் இஸ் இன்க்ரீஸ்டு மார்ஜினலி 4.189% போயிருக்குது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு பட்ஜெட்டில். ஸ்மார்ட் சிட்டி திறன் நகரம் டிநகரில் பார்த்துருப்போம், இந்த மாதிரி இந்தியா முழுக்க ஸ்மார்ட் சிட்டி அமிர்த்து, அதாவது அட்டல் மிஷன் ஃபார் ரெஜினுவேஷன் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சின்ன சிறு நகரங்களுக்கு உண்டான திட்டங்கள், இதில் வந்து 11,441 கோடி யார், மத்திய அரசு இந்த வருடம் தமிழகத்துக்கு. அதே மாதிரி கிராமங்களில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு, அதே மாதிரி நம்முடைய 112,876 வீடுகள் இங்கே நம்ம சொல்லியிருக்கிறோம், இந்த வருடம் 132,900 வீடுகள். அதே மாதிரி பிரதான மந்திரி மாத்ரு வந்தனா வந்தனா யோஜனா, அதாவது பெரியவங்களுக்கு பெற்றோர்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற அந்த திட்டத்தில் 23.1 கோடி மத்திய அரசாங்கம் ஒதுக்கியிருக்கிறது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அனைத்து இந்த காப்பீடும் வந்து ஜன் ஆரோக்கிய யோஜனாவில் 5 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஃபசல் பீமா யோஜனாவில் வந்து 7,618,36.4 லட்சம் விவசாயிகளுக்கு வந்து நாம் கொடுத்துருக்குறோம், இந்த முறை வந்து அலாட் பண்ணிருக்குறோம். அது 2020-21 வந்து இன்னொரு 724 கோடி வந்து அதிகப்படுத்தியிருக்கிறோம். அதே மாதிரி பல்வேறு இந்த சோலார் பம்ப்லாம் பெருசாக அறிவித்தாங்க, சோலார் பம்ப் மூலமாக வந்து விவசாயிகளுக்கு நம்ம செய்ய போகிறோம், நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க சோலார் பம்ப்ஸ் அப்படின்னு, அது எல்லாமே மத்திய அரசாங்கத்துடைய திட்டம் தான். அதே மாதிரி 7,375 கிலோமீட்டருக்கு கிராம சாலைகள் போடுவதற்கான, அது எது என்ன இருக்குன்னாக்க, வேளாண் சந்தைகள் ஈனாம்னு சொல்லி நாம் வந்து ஒரு
ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்து வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்குது. அதாவது மின்னணு சந்தைகள், நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட், அதை வந்து அதை செயல்படுத்துவதற்கு அங்கே வந்து சாலை வசதிகள், அதே மாதிரி உயர் பள்ளிகள் இவர்கள் இதுக்காக, அதே மாதிரி இது மாதிரி பல்வேறு திட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மெடிக்கல் காலேஜஸ்லேருந்து எல்லாத்துக்குமே, அதே மாதிரி ஜல் ஜீவன் மிஷன், இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த முறை நாம் சொல்லியிருக்கிறோம். இதில் வந்து 616 கோடி, இப்படி எல்லாம் மத்திய அரசாங்கம் தமிழகத்திற்கு அதிக நிதியை ஒதுக்கி இருக்கிறது. ஆனால் டிவியில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மத்திய அரசாங்கம் தமிழகத்தை புறக்கணித்து விட்டது அப்படின்னு சொல்லுவான். யாரும் அதை கேட்டு நிரல அதிகம். உண்மையிலேயே அதிக அளவு மத்திய அரசு தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கி, மெட்ரோலேருந்து அத்தனை விஷயங்களுக்கும் நாம் வந்து நிதி ஒதுக்கி கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் இந்த தமிழக அரசு பட்ஜெட்டில் கடைசியாக நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிக்கணும். தமிழக அரசினுடைய பட்ஜெட்டில் ஒரு பெரிய அளவுக்கு வந்து கவர்ச்சிகள்லாம் இல்லைன்னு சொன்னாலும் கூட, மத்திய அரசாங்கத்தினுடைய உதவியோடு பல்வேறு திட்டங்களை அதற்கான ஒதுக்கீடுகளை செய்திருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு ஒதுக்கீடு மட்டும், மிக 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 வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒதுக்கீடு, மசூதிகளுக்கும் சர்ச்சுகளுக்கும் 5 கோடி. நாம் மசூதிகளுக்கும் சர்ச்சுகளுக்கும் 5 கோடி ஒதுக்கக்கூடாதுன்றது நம்மளுடைய விஷயம் இல்லை. அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறுன்னு சொல்றோம். மசூதிகளும் சர்ச்சுகளும் அவர்களுடைய மத விஷயம். மத சார்பற்ற நாட்டில் எதுக்காக மதத்துக்கு நீ காசு கொடுக்கறன்னு கேட்கிறேன். நாம் மதவாத அரசா இது? மத சார்பற்ற நாட்டில் மதத்துக்கு காசு கொடுக்காதீங்க, அதை நீங்க வந்து சொல்லுங்க. சொல்றாங்க இது மத சார்பற்ற நாடுன்னு நம்மள எல்லாரும் ஒண்ணு. அப்ப மத சார்பற்ற நாட்டில் எதுக்குடா மசூதிக்கும் சர்ச்சுக்கும் காசு கொடுக்குற? நீ கோவிலில் கொள்ளையடிக்கிறீங்க, அந்த பணத்தை வச்சு மசூதிக்கு சர்ச்சைக்கு ஏன் கொடுக்கலாம்? மக்களுடைய நம்பிக்கையை குலைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் அரசாங்கம் தலையிடக்கூடாது என்று தெளிவாக இருக்கிறார். நானும் அதை வரவே இருக்கேன். ரைட், ஓகே, நீங்கள் வந்து உங்களுடைய மத வழிபாடு பார்த்து. இந்த நாட்டிலே மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா? எவனா ஒருத்தன் போய் ஐயா நான் இந்த கோவிலுக்கு 1 கோடி ரூபாய் நான் வந்து டொனேஷன் கொடுக்கலாமா அப்படின்னு வேண்டாம். யாரு ஈவோ? நீ எதுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குற? ஏன் கொடுக்குற? நீ 1 கோடி கொடுக்குறதா எனக்கு 10% கமிஷன் கொடுத்தா தான் 1 கோடி ரூபாய் சார். டொனே கோவிலுக்கு வந்து நன்கொடை கொடுப்பதற்கு லஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு கேவலமான இழிவான நிலைமை வந்து தமிழகத்தில் இருக்குதுன்னா இதை விட கேவலம். அவன் நொந்து போய் போயிடும். என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், சார் நான் ஒரு 50 லட்சம் ரூபாய் கொடுக்கலான்னு பார்த்தேன். ஐயோ, என்ன ஃபார்மாலிட்டிஸ் சார்? என்னங்க அதுக்கெல்லாம் ஒன்றும் ஃபார்மாலிட்டிஸ் இல்லையே. ஆ ஐயோ சார், நீங்கள் வேற கொடுக்க கூடாதுன்றா சார். என்ன கவனிச்சுட்டு காப்பான், கடவுளை கவனின்றான். என்னங்க இது? முதல்ல என்ன கவனி, அப்புறம் அவருக்கு. நான் கேட்குறது ஒன்று தான், கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிறதுன்னு சொல்லுவான். நான் என்ன கேட்குறேன், பிள்ளையாருக்கு உடைக்கக்கூடிய தேங்காய் எடுத்து நீண்டா வழியில் யாருக்காரங்களாம கொடுக்குறேன் இந்த அரசாங்கம்? பிள்ளையாருக்கு கொடுக்கக்கூடிய தேங்காயை பிள்ளையார் கோவிலில் வசூல் பண்ணக்கூடிய என்னுடைய கோவில்களிலே வசூல் செய்யக்கூடிய பணத்தை எடுத்து மசூதிகளை வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் சர்ச்சுக்கும் அதுக்கு பணம் இருக்குது. நான் வந்து மசூதிகளை கட்டுவதை குறித்து நான் எதுவுமே சொல்லலை. தாராளமாக அவங்க மத நம்பிக்கை அவங்க இருக்கட்டும். ஆனால் மத சார்பற்ற அரசு ஒரு மதத்திற்கு சார்பாக நடக்கக்கூடாது என்பதுதான் உண்மையான மத சார்பின்மை. நீ முதல்ல ஆலயத்தை விட்டு வெளியேறிடுங்க. நீங்க நானெல்லாம் கூட அதில் பல மாற்று கருத்துக்கள்லாம் கூட வச்சிருந்தான். ஆனால் உண்மையிலேயே ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. கோவிலுக்குள்ள போய் டொனேஷன் கொடுத்தா அவன் இவனுக்கு டொனேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமை எங்கன்னா வந்தா ஆமாம் பழிவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி மிக மோசமாக இருக்குது. கேட்டால் நீங்கள்லாம், நான் வந்து அனைத்து சாதிகளும் அர்ச்சனாக நீங்கள் வந்து உருவிக்கிறாங்க சொன்னால் யார் உன்னை வேணான்னு சொன்னால் அனைத்து சாதிகளும் அர்ச்சனை எதை இதெல்லாமோ சேர்ந்து 1000 கணக்கான கோடியை கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க 50 வருஷம். ஒரு கோவிலில் அனைத்து சாதிகளும் அர்ச்சகராகலான்றதை உன்னால் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல? நீ தானே ஆட்சியில் இருக்கிற,
அனைத்து சாதியின் அர்ச்சனாலாம் ஆக்கிக்கார் இங்கிலார் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் ஒன்று வேணாம்னு சொன்னாங்க. என்னமோ பாஜக தான் முட்டுக்கொட்டை போடுகிறது, எங்கே பாஜக முட்டுக்கொட்டை போடும். போய் பிஜேபி ஆளு மாநிலம் போய் பாரு. நான் எவ்வளோ முறை சொல்லிட்டேன், மத்திய பிரதேசம் ஆகட்டும், மகாராஷ்டிரா ஆகட்டும், கர்நாடகா ஆகட்டும், ஆந்திராவில் எல்லாருக்குள்ளே அனைத்து சாதியும் அர்ச்சனை இருக்கான். தமிழ்நாட்டில் தான் இது. ஏன்னா இவன் என்ன பண்ணுவானா, இந்த கீரிக்கு பாம்புக்கு சண்டை மாதிரி இருக்கு. ரெண்டு பேரும் சண்டையோ இதே மாதிரி தான். ஐயோ பார் தமிழா உன்னை இழிவுபடுத்துறாரு. எங்கடா இழிவுபடுத்துறான், யாரா இழிவுபடுத்துறான், யாரும் தெரியாது. இதுதான் ஒரு விஷயம். இப்படி தொடர்ந்து தமிழகத்தில் இந்த மாதிரியான ஒரு இழி நிலைமையானது போய்கொண்டிருக்கிறது. தமிழகம் முன்னேறிய மாநிலம் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் தமிழகம் கடந்த 25-30 வருடங்களாக லஞ்ச ஊழலில் முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது. அதை நாம் களைய வேண்டும். சமீபத்திய நிகழ்வுகள் மிக மிக மோசமான நிகழ்வுகளாக இருக்கின்றன. இஸ்லாமிய பயங்கரவாதம் என்பது தமிழகத்தில் மிக மோசமான நிலைமையை சென்று கொண்டிருக்கிறது. அங்கே வில்சனுடைய கொலை குறித்து எந்த விதமான கண்டனத்தையும் தெரிவிக்காத கட்சிகள் சில ஊடகங்கள், அதே போல் துக்ளக் விழாவில் வந்து ரஜினி பேசியது குறித்து 15 நாட்கள் விவாதித்த ஊடகங்கள், துக்ளக்கில் விளக்கம் போட்ட பிறகு அதை பற்றி வாய் திறக்காத ஊடகங்கள், அரசியல்வாதிகள், அலங்காநல்லூரில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்கூட்ட மேடையில் தாக்குதல் நடத்தப்படுகிறது. தொடர்ந்து தமிழகத்தில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. நேற்று கோவை மாவட்டத்தில் பல்லடம் என்று நினைக்கிறேன், அங்கே வந்து இஸ்லாமியர்களால் இந்துக்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் வந்து தமிழக காவல்துறை யார் குற்றம் செய்தாலும், யார் தவறு செய்தாலும், சட்ட ஒழுங்கை காப்பாற்ற யார் தவறினாலும், உறுதியான இரும்பு கரம் கொண்ட நடவடிக்கையை எடுத்தால் மட்டும்தான் தமிழகத்தை காப்பாற்ற முடியும். இல்லை என்று சொன்னால் 1996 ரஜினி சொன்ன வசனம்தான், தமிழகத்தை ஆண்டவனே வந்தாலும் அதன் பிறகு காப்பாற்ற முடியாது. அந்த அளவிற்கு மத அடிப்படைவாத சக்திகளுக்கு இரையாகி கொண்டிருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் பின்னாலிருந்து தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறது. இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே மிக மோசமான ஒரு பிரச்சனையை உருவாக்க துடித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நாம் சொல்வதெல்லாம் ஒன்று தான், இஸ்லாமியர்களுக்கு எதிராக எந்த சட்டமும் இல்லை, பாஜகவும் இல்லை, ஆர்எஸ்எஸும் கிடையாது. ஆனால் உங்களை தூண்டி விடுவது திமுகவும் காங்கிரஸும் தான் என்பதை இஸ்லாமிய மக்கள் உறுதியாக உணர வேண்டும். நாம் அவர்களுக்கு அதை உணர செய்ய வேண்டும். அப்படி செய்ய தவறினோம் என்று சொன்னால் அதற்குண்டான விலையை ஒட்டுமொத்த தேசமுமே கொடுக்க வேண்டி வரும் என்பதை அதையும் நாம் வந்து எல்லோருக்குமே உணர்த்த வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மறைமலை நகரிலே மிக சிறப்பானவர்களை இதை ஏற்பாடு செய்திருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை ஏற்பாடு செய்தவர்கள் வந்திருந்தவர்கள் ஷியாம் சேகர் அனைவருக்கும், தீர்வனுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் அதாவது பழைய ஸ்கீம் புது ஸ்கீம் ரெண்டு இருக்கே, இதுல வந்து எங்களுக்கு நிறைய வந்து குழப்பங்கள் இருக்கு. எந்த ஸ்கீம் அடாப்ட் பண்ணினா எங்களுக்கு வந்து பெனிஃபிட், இதுதான் அவர்களுடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதாவது இந்த ATCங்கிறது வந்து சேவிங்ஸ் ஹேபிட்டை உருவாக்குறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம். அது ஒரு சைஸ் சட்டை மாதிரி, அந்த ஒரு சைஸ் சட்டையை ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் மாற்றுறதுல அர்த்தமே கிடையாது ஆக்சுவலாக. என்ன அதனால தான் இன்னைக்கு இந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் எதுவுமே இல்லாத ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கப்பட்டிருக்குன்னா உங்களுக்கு எது சூட்டடோ அதை பொருத்தி பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு பென்ஷனர் எதுக்கு அவருடைய பணத்தை 3 வருஷத்துக்கு பிளாக் பண்ணும், அதுக்கு அவர் ஒரு டெபாசிட்டில் போட்டுட்டு வர பணத்தை எடுத்துக்கலாம். இல்லை 15 வருஷத்துக்கு எதுக்கு ஒரு பென்ஷனர் முதலீடு பண்ணணும், அவருக்கு அவசியம் இருக்கிறதா, அவருடைய நிதிநிலை என்ன, அவர் நிதி ஆதாரம் எப்படி இருக்கும், தொடர்ந்து அவரை நம்பி இருப்பவர்கள் யார். இப்போ நிறைய பென்ஷனர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பசங்க வந்து அவங்க பென்ஷன் வச்சு குடும்பம் நடத்துறாங்க ஆக்சுவலாக.
ஸோ இது மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தான் இந்த முதலீட்டு தேர்வுகளை செய்யணும். என்னை பொறுத்த வரைக்கும் எப்படியுமே இதில் ஐடிசியிலேருந்து ட்ராப் அவுட் ஆகிறது பெட்டர்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதை விட பெட்டரான முதலீட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக தேர்ந்தெடுக்கணும். அதிக ரிட்டர்ன் வருதுன்னு தப்பான ஒரு இடத்துக்கு போகாமல் ஓரளவுக்கு உங்களுடைய சேஃப்டியை மனதில் கொண்டு அதுக்கு ஏற்ற சாய்ஸஸை போட்டிங்கன்னா இந்த டாக்ஸை கட்டிட்டு புது சிஸ்டம் போகிறது தான் என்னை பொறுத்த மட்டும் பெட்டர். அரசனுடைய கணிப்பும் பலர் புதிய வழிமுறைக்கு வந்து தேர்வு செய்வார்கள் என்பதுதான் அமைச்சர் அதை ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஆமாம், மாறுறதான் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். சென்னை மட்டும் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அதே சமண சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே வராங்க. அதனால் அதில் இல்லை. ஆனால் அதில் நீங்கள் வந்து தாசில்தார்கிட்ட யார் அதற்கு தகுதியாக இருக்கிறார்களோ அதில் செட் ஆவார்களோ அவங்க அதற்குண்டான சான்றிதழை பெற வேண்டும், அவைல் பண்ணலாம். அதனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த உயர் வகுப்பினருக்கு அப்படின்னு சொல்கிறதே நம்ம வந்து சொல்லக்கூடாது. அதனால் இதில் உறுதியாக எல்லா மதங்களையும் சார்ந்தவங்களும் இருக்கிறாங்க. அதனால் இதில் வந்து அது அது வந்து எல்லா இடத்துலையும் அமல்படுத்தான் ஆகணும். இந்தியா முழுக்க சட்டம் வந்துருச்சு, அமல்படுத்தான் ஆகணும். இங்கேயும் ஒரு சில இடங்களில் அமல்படுத்துகிறாங்க. ஆனால் அதிக அளவில் ஏன் வரலன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய மிஷினரி, ஸ்டேட் மிஷினரியை நாம் தான் சரி செஞ்சு அதை கொண்டு போகணும். இது ரொம்ப கிளியரான விஷயம். அதனால் இதில் ஒன்றும் குழப்பம்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு நாம் தான் முயற்சி எடுக்கணும். இந்த இதுக்கு குறைவாக நான் வருமானம் ஈட்டுகிறேன் என்று சான்றிதழை நாம் பெற வேண்டும். அது நாம தான் முயற்சி எடுத்து போயிருக்கோம். அவ்வளோதான் விஷயம். இந்திய முஸ்லீம்கள் சர்டிஃபிகேட் என்னெல்லாம் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் படி எலிஜிபிள் ஆகிறவங்க கேட்குறாங்க. சப்போஸ் இந்தியாவில் இருக்காங்க முஸ்லீம்ஸ், ஒரு புண்ணிய ஒரு ஜென்ரேஷனாக இருக்காங்க, அவங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி டவுட் இல்லை, என்ன கிரிட்டீரியாவில் அவங்களை எலிஜிபிள் செக் பண்ணுவாங்க? இல்லைங்க, அதெல்லாம் இல்லவே இல்லை. இந்த சட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய 138 கோடி மக்கள், அது இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்த இந்த சட்டம், இப்போ வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தம் சிஏஏ அப்படிங்கிற விஷயம் வந்து பொருந்தவே பொருந்தாது. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியே தவறாக சொல்லப்பட்டதால் கேட்கிற கேள்வி. இங்கே இருக்கக்கூடிய முகமதுக்கோ, இங்கே இருக்கக்கூடிய முருகனுக்கோ, இங்கே இருக்கக்கூடிய மார்ட்டினுக்கோ யாருக்குமே பொருந்தது. யாருக்கு பொருந்தோம்னா, நம்ம நாடு சுதந்திரம், அதாவது பிரிந்த போது சுதந்திரம் தொடர்ந்த நாடு எப்படி பிரிஞ்சிச்சு, மத ரீதியாக பிறந்துச்சு. பாகிஸ்தானுக்கு இஸ்லாமியெல்லாம் பாகிஸ்தானுக்கும், இந்துக்களுக்காக இந்தியா அப்படின்னு அப்படி தான் பிரித்தாங்க. ஆனால் இந்தியாவில் பல இஸ்லாமியர்கள் எல்லோரும் இங்கே தங்கிட்டாங்க, நாம் எல்லோரும் ஒன்றுன்னு நினைச்சோம். அதனால் இதை வந்து 1975 தான் கான்ஸ்டியூஷனில் மத சார்பற்ற செக்யூலர்ன்ற வார்த்தையை ஆட் பண்ணுறாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் இது வந்து நாம் இது இஸ்லாமிக் ஸ்டேட்டோ ஹிந்து ஸ்டேட்டோ கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியை இஸ்லாமியர்கள் எப்படி பண்ணு, இஸ்லாமியர்கள் இங்கே இருக்கிறவங்களும் இருக்கிறவங்க, அவங்க பக்கத்து வீட்டில் முகமது இருக்கிறாருன்னா உங்களுக்கு என்ன இருக்கோ அதே முகமது. யாருக்கு இந்த சட்டம்னா, பாகிஸ்தான்ல இருந்தோம், வங்காளதேசத்தில் இருந்தோம், ஆப்கானிஸ்தான், உடனே கேட்குறாங்க ஆப்கானிஸ்தான் ஏன்னு. இது 1935 பிரிட்டிஷ் ஆக்டில் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள் வந்து இந்தியாவை சார்ந்து இருக்குது. அப்போது நம்முடைய நாட்டை சேர்ந்தவர்கள் இந்தியாவுக்கு, அதாவது இந்த நாடு பிரிந்த பொழுது 1950 நேருவும் லியாக்கத் அலி கானும் ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தம் என்னென்னா, நேரு இந்தியாவும் பாகிஸ்தான் பேசிக்கிச்சுன்னா உன் நாட்டில் இருக்கிற சிறுபான்மையெல்லாம் நீ ஜாகிரதையாக பாதுகாக்கணும், என் நாட்டில் இருக்கிற சிறுபான்மையினர் நான் ஜாகிரதையாக பாதுகாக்கிறேன்னு சொன்னாங்க. இந்தியாவில் சிறுபான்மையர்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, பாகிஸ்தானில் இப்போ சிறுபான்மையினர் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. அதை எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா,
இந்தியாவில் 8.4 சிறுபான்மையினருடைய முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 17% வந்துருச்சு. ஆனால் பாகிஸ்தானில் 12% இன்றைக்கி 1% குறைஞ்சிருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ரெண்டாவது என்னென்னா கல்வி உரிமை இருக்குதான் இல்லை. அங்கே இங்கே வந்து இந்தியாவுடைய ஜனாதிபதிகளாகவே இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறார்கள். பாகிஸ்தானில் முடியும் பண்ண முடியாது. வங்காளதேசத்துலேருந்து இங்கேருந்து வங்காளதேசத்துக்கு போனவங்க அதிகபட்சம் பேர் தலித் மக்கள். அந்த தலித் மக்களை விரட்டி அடித்தது அங்கிருந்த மத ரீதியிலான அமைப்புகள். மத ரீதியாகத்தான் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள், கன்வெர்ட்டாகன்றதை துரத்தி அடித்தாங்க. அப்போ அவங்க எல்லாருமே மத ரீதியாக துன்புறுத்தப்பட்ட காரணத்தினால இந்தியாவுக்கு வந்து இவ்வளவு நாளும் அகதிகளாகவே இருக்கிறார்கள். அப்போ நம்ம நாடு பிளவுபட்ட போது நாம் கொடுத்த ஒப்புதலின் காரணமாக, அதாவது அந்த கேரண்டி அதனுடைய காரணமாக, அந்த ஒப்பந்தத்தின் காரணமாக அவர்கள் அதுக்கு வந்து சரியாக இல்லை, சரியாக அந்த நாடு செயல்படவில்லை எனும்போது தார்மீக பொறுப்பேற்று, நான் பொறுப்பேற்று, ஐயோ நாம் ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டோமே நாம் காப்பாற்றினாலும் தார்மீக பொறுப்பேற்று அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறோம். இது இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா, ஜோகேந்திரநாத் மண்டல்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து பாகிஸ்தானுடைய முதல் சட்ட அமைச்சர். அவர் யாருன்னா வங்காளத்தை சேர்ந்தவர், வங்காளதேசத்தினுடைய தலித் மக்களுக்கு தலைவராக இருந்தார். அவரும் ஒரு தலித், அவர் தான் பாகிஸ்தானுடைய முதல் சட்ட அமைச்சர். ஜின்னாவுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பாகிஸ்தானோடு அவர் இணைந்தார். அப்போ ஒரு வருஷத்துல என்ன ஆகுதுன்னா, 1950 இவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்களே இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய தலித் மக்களை அப்படின்னு சொல்லி அவர் அங்கிருந்து இந்தியாவுக்கு அகதியா வராரு. மும்பையில வாழ்ந்தாரு, 1968 இறந்தார். ஒருவேளை அவர் இன்னைக்கு உயிரோடு இருந்தா அவருக்கு அந்த குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கு. இங்க இருக்கிற இந்தியர்களுக்கு யாருக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அதுதான் சொல்றோம், இந்தியாவில் இருக்கக்கூடிய யாருக்குமே இந்த குடியுரிமை, இது வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தம் ஒரு பர்சன்ட் கூட சம்மந்தம் இல்லை. இதைத்தான் பொய்யாக ஊடகங்கள் திரித்து கூறின, அரசியல் கட்சிகள் திரித்து கூறின. இதான் விஷயம். அனைவருக்கும் இனிய மத்திய வணக்கம். மிக அருமையாக இந்த பட்ஜெட் சம்பந்தமாகவும் தற்பொழுது நடைபெறுகின்ற மத நல்லிணக்க சூழல்கள் சம்பந்தமாகவும் நம்மளுடைய இந்த கருத்தரங்கத்திற்கு வந்து சிறப்பித்த அண்ணன் திரு நாராயணன் திருப்பதி அவர்களும், பொருளாதார நிபுணர் திரு ஷியாம்சேகர் அவர்களும் மிகச்சிறப்பாக இந்த விஷயத்தை நமக்கு எடுத்துரைத்தார்கள். நாமும் நமக்கு தெரிந்த நண்பர்களிடத்திலும் பழகுகின்றவர்களிடத்திலும் இந்த கருத்தினை எடுத்து செல்வது காலத்தின் கட்டாயமாக இருக்கும் இந்த சூழலில் இப்படிப்பட்ட சிறப்பான சிறப்புரையை ஆற்றிய சிறப்பு அழைப்பாளர்கள் அவர்களுக்கு இந்த மறைமலை நகர் பாஜக பிரபா பிரேம்குமார் சார்பாக பொன்னாடையை அளிப்பதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். நன்றி.